நான் ஏ ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க என்ன விஷயம். என்ன விஷயமா? என்ன இப்படி ஆயி போச்சு? அதுக்கு தோத்துட்டாங்க, அதுக்கு என்ன இப்ப என்ன இப்பவா? கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க. அவங்க ஜெயிச்சா பேசதான் செய்வாங்க. அதத்தான் நாங்க சொன்னமே, கப்பு வாங்கிட்டு பேசுங்கடா சொன்னோம். கப்பு வாங்கிட்டு, கப்பு வேணுமா? கப்பு கப்பு வேணுமா? ஏன் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க, கப்பு கப்பு இது வேணுமா? அஞ்சு கப்பு இருக்கு, அஞ்சு அஞ்சு கப்பு எங்ககிட்ட, அஞ்சு கப்பு இருக்குங்க, அஞ்சு கப்பு இருக்கு. ஒரு மேட்ச், ஒரு லீக் மேட்ச் தோத்ததுக்கு என்ன பேச்சு? ஐயப்பன் ப்ரோ சாட்சி இருக்கு, இப்ப மும்பை ஃபேன். ஏங்க அத விடுங்க, கார்த்தி ப்ரோ தோனி அஞ்சு கப் அடிச்சானே, தோனி தான் தனியா ஆடுறாரா? சரி ஐயன் ப்ரோ இருங்க இருங்க, நாங்க சொன்னோம் உங்கள மாதிரி மாட்டல இருக்க ரோஹித் மும்பைன்னு. ரோஹித் நான் பேச்சு ப்ரோ. கார்த்தி ப்ரோ என்ன ப்ரோ நீங்க சப்போர்ட் பண்ணி இப்படி ஆயி போச்சு, ஆர்சிபி ஜெயிப்பீங்கன்னு சொன்னீங்க. いや உங்களுக்கு டம்மி பீஸ் தாங்க ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு தெரியல ப்ரோ, இது அரசியல் சினிமா மாதிரி இல்லைங்க ஆர்சிபி. அது வந்து கிடையாதுங்க, கப் அவங்களுக்கு வந்து கப்பே கிடையாதுங்க வாழ்க்கையில. என்னங்க நீங்க இந்த வருஷம் கப்பு ஜெயிச்சிருந்தாலே வந்து 2029 வந்து எங்க கிட்ட வந்து பேச முடியும். உங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் இருப்பானுங்கல்ல, எங்க அன்னைக்கு வந்தாங்க, இருந்துட்டு போங்க இருந்துட்டு போங்க. ஒரு மேட்ச் தோத்ததுக்கு என்ன கப்பு? அன்னைக்கு அன்னைக்கு எவ்வளவு தூரம் சிஎஸ்கே எவ்வளவு சொல்லவா? சிஎஸ்கே ராஜஸ்தானோட தோத்துனால ராஜஸ்தானுக்கு நான் இது பண்ணிருக்கேன், சப்போர்ட் பண்ணிருக்கேன். அன்னைக்கு அன்னைக்கு எவ்வளவு அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னோம் கிடையாது. சரி பேசுறீங்கடா, அந்த ஒரு கப்பை ஜெயிச்சுட்டு பேசுங்கடா அப்படின்னு அவ்வளவு தூரம் சொன்ன, கேட்கலையே? கேட்டீங்களா? அவ்வளவு தூரம் சொன்னமே, நாங்க பிரிட்டிஷ் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பேச்சா பேசுனீங்க. ஆர்சிபி ஃபேனே இல்ல, அவட்ட யார்ட்டயே பேசிக்கிட்டு. ஆர்சிபி வர வர மாட்டாங்க வர. அன்னைக்கு அன்னைக்கே ஒரு எத்தனை பேர் வந்தானுங்க ரவுண்டு கட்டினானுங்க. இன்னைக்கு ஒருத்த கூட வரல பாத்தீங்களா? கூப்பிடுங்க, இருக்கிறவனாலயா கூப்பிடுங்க. ஏங்க அவங்களுக்கு வின்னிங் ஹார்ட்ஸ்ன்னு ஸ்டோரி போட்டு கடல் நீரும் உப்பு தான் அப்படின்ட்டு போய் படுத்திருப்பானுங்க. இதுக்கு மேலாம் எங்க வருவானுங்க? இல்ல இல்ல இப்ப ஆரம்பிச்சிருப்பானுங்க, நெக்ஸ்ட் சலா கப்பு நம்மதேன்னு. அவங்க அவங்க டிக்ஷனரியில கப்புங்கிற ஒரு வார்த்தை இல்லைங்க, கப்பு இல்லாத ஒரு ஒரு இது. கண்டினியூஸ்லி வின்னிங் 6 மேட்ச், வின்னிங் ஸ்ட்ரைக், கிரேட்டஸ்ட் கம் பேக் எவர் சீன் இன் தி ஐபிஎல் ஹிஸ்டரி. அப்புறம் வேற என்ன என்ன சொன்னானுங்களே, இட்ஸ் கிங்ஸ் இயர் என்னமோ சொன்னானுங்க, அன்ஸ்டாப்பபிள். அவர் டார்கெட் அன்னைக்கே சொன்னாரு, வேணாடா பேசாதீங்க கப்பு படிச்சுட்டு வந்து சொன்னா. ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, பிளே ஆஃப்ஸ்க்குள்ள தான் போயிருக்கீங்க, கப்பு ஜெயிச்சிட்டு பேசுங்கடா பேசுங்கடான்னு சொன்னே. கேட்கலையே? கேட்டானுங்களா? கேட்கலையே? அவ்வளவு தூரம் சொன்னே, பொறுமையா சொன்னேன், கேட்கலையே? அவனும் கொல்கத்தா வந்து ஃபைனல் போயிட்டாங்க ப்ரோ. இப்ப இன்னொரு மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ்க்கும் ஜெய்சிப்சி, இது அது என்ன டீம் இது, ஆர்ஆருக்கும் நடக்கும். அதுல ஜெயிக்கிறவங்க வந்து ஃபைனல்ல வந்து கேகேஆர் மீட் பண்ணுவாங்க.
இல்ல யார் எடுத்தாலும் பரவாயில்ல, கப்பு நம்மளுக்கு தேவையான டீம் வெளியே போயாச்சு. கொல்கட்டா கொல்கட்டா அப்படி இல்லைன்னா வந்து இந்த மூணு டீம் இந்த மூணு டீமுக்குள்ளதான் ப்ரோ யாரும் ஒருத்தங்களுக்கு கப்பு 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 கிடைக்கும் ப்ரோ கப்பு கப்பு. ஓகே ஓகே அது இப்போ அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் அப்போ என்ன ப்ரோ அடுத்த மேட்ச் அப்போ சண்டேவா? அடுத்த மேட்ச் வந்து வெள்ளிக்கிழமை 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 சண்டே ஃபைனல்ஸ் நினைச்சேன் ஏங்க அவ்வளவுதாங்க வின்னிங் ஹார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஹார்ட்டே இல்லாம படுத்துறானுங்க. நெக்ஸ்ட் சலா கப் நம்ம தென் ஸ்டார்ட் பண்ணிருப்பானுங்க. இப்பயே அவன் உண்மையிலேயே பைத்தியம் தான் போல இருக்கு. என்னென்ன பேச்சு பேசினானுங்க சனிக்கிழமை பேச்சாடா பேசினீங்க. எனக்கு அதுதான் ஒரு டார்கெட் சொன்னாரு வேணாடா பேச வேணாடா வேணாடா நான் சொன்னேன் கேக்கலையே. அதுல வேற இல்ல கார்த்தி ப்ரோ சொன்னாரு ஜெயிச்சுட்டா அவங்க பேசதான் செய்வாங்க அப்படின்னாங்க. அதுல வேற அவங்க வேற ஆமா ப்ரோ நாங்க ஜெயிச்சுட்டோம் பேசுடே அது கப்பு ஜெயிச்சுட்டு பேசுங்கடா ஐபிஎல் கண்டக்ட் பண்றதே அந்த கப்புக்காக தான் அப்படின்ட்டு. இல்லைன்னா வந்து சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் வந்து ஏதோ ஒரு ஒரு டூர் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. ஐபிஎல் நடத்துறதே அந்த கப்புக்காக தான். 16 வருஷமா ஒரு டீம் கப்பு ஜெயிக்காம இருக்குது. அமைதியா இருப்பாங்க. பிரீத்தி ஜிந்தா இல்லங்க பிரீத்தி ஜிந்தா சொன்னதுக்கு கோவப்பட்டாரு. அவர் பேர் எனக்கு வர மாட்டேங்குது. வந்தவர் என்ன பேர் ஆர்சிபி ஃபேன்ஸும் சிஎஸ்கே ஃபேன்ஸும் சண்டை போட்டிருக்கப்ப நடுவில் வந்தாரு ஒருத்தர். ப்ரோ ஆர்சிபி அடுத்த மேட்ச் வந்து தோத்துருக்கணும் ப்ரோ சென்னையில் வச்சு செஞ்சிருக்கலாம். அதை தாங்க நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இவங்களுக்கு வாய் ப்ரோ வாய் போவானு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இல்லை சென்னை வந்திருந்தாலே அவனை வச்சு செஞ்சிருப்பாங்க கிரௌண்ட்ல. ஏங்க விராட் கோலி காமிச்சாங்களா என்ன அழுகிற மாதிரி ஆயிட்டான். அழுகிற மாதிரி ஆயிட்டாங்களா சூப்பர். எப்படி நடக்கிறது கார்த்திக் ப்ரோ இன்னைக்கு வந்து சூப்பர் சூப்பர் டே ப்ரோ. கடைக்கு போயிட்டோம் ப்ரோ ஆர்சிபி ஃபேன் ஒருத்தர் தான். ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுன்னா பில்லு வந்து நாங்கள் பே பண்ணுறோம், தோத்துருச்சுன்னா நீ பே பண்ணுற. 15,000 ரூபாவிலே அவன் பில்லை பே பண்ணிட்டான் ப்ரோ. கிளம்பிட்டோம் கடையிலேருந்து. 15,000 ஓவரே பையன் வந்து தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டான். சரிடா இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது போகலாம். என்ன என்ன என்னப்பா போவோமா அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் எல்லாரும். அன்னைக்கு ஒரு பவுண்டரி முடியாமல் போச்சுங்க. கடைசியாக தட்டிட்டு இருந்தான் ப்ரோ கோலி. ஒரு பவுண்டரி எடுத்தது தான் கண்ணன் தேவன் டீ புடி சிஎஸ்கே புடி புடியாமா ஏண்டா டேய் கண்ணந்தேவன் டீ புடி அந்த டீ குடிக்கிறக்க கப்பு இல்லடி ஆர்சிபி ஆர்சிபி செருப்படி பேசுங்கடா பேசுங்க இப்போ ப்ரோ. அதான் ஐயப்பன் ப்ரோ அவங்களை கூப்பிடுங்க ப்ரோ. இன்னைக்கு வந்தானுங்களே ஒரு 4 பேர் வந்தானுங்களே ஆர்சிபி ஆர்சிபி தான் ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ வந்து டார்கெட் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இவர் இல்லைங்க. இன்னைக்கு அவங்க தாங்க மெயின் ஆடியன்ஸ். நீ இல்ல டார்கெட் விடாதீங்க ஐயப்பன் கூட விடாதீங்க. அன்னைக்கு சேர்ந்து பேசினேன் அவர்தான் மும்பையே கிடையாதுங்க. மும்பைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கன்னாரு. இன்னைக்கு வந்து என்ன என்ன எங்கிட்டயும் கூட ரொம்ப கிளிக்கிறீங்க. நான் மும்பை ஃபேனுங்க. ரோஹித் சர்மா ஃபேன். மும்பை ஃபேன் சொல்லவே இல்லை இப்பயுமே. நான் ரோஹித் சர்மா ஃபேன் தான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா யார் டீம்ல இருக்கிறாரு? ரோஹித் சர்மாவும் மும்பை இந்தியன்ஸ் பேர்ல இருக்குதா?
கப்பு மேல போடுற பேர் எதுங்க? ரோஹித் சர்மாவா மும்பை இந்தியன்ஸா? இல்ல நீங்க கரெக்டா சொல்லுங்க எதுங்க ஃபர்ஸ்ட் பேர் போடுறது? இந்தியா தாங்க ஐயா. ஏங்க இதுல இந்தியா தாங்க வேர்ல்ட் கப் அடிச்சது. ப்ரோ ப்ரோ டாபிக் மாறிறோம். அவங்க வரட்டும் இருங்க. பொறுமை இங்க பாருங்க. இந்த வருஷம் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் பூரா வச்சு செய்வோம் ஆர்சிபி பன்ஸ். என்ன என்ன பிரச்சனை? 16 வருஷமா வந்து இது பண்ணிட்டு இருந்தானுங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு என்ன பேசினாங்க? வரட்டும். எங்க அன்னைக்கு ஒரு 4 பேர் வந்தானுங்களே ஃபைனல்ஸ்ல மீட் பண்ற ப்ரோன்ட்டு போனானுங்க. 16 வருஷம் 16 வருஷம் ரோட் பண்ற அளவுக்கு வந்துருப்பாங்க. ரசிக்கும்தான் இல்ல கார்த்தி. அதுவும் இவங்க ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வந்து ரொம்ப வாட்டி தோத்துருக்கானுங்க கார்த்தி. ஃபைனல்ஸ்க்கு 2-3 வாட்டி வந்திருக்கானுங்க. செமி ஃபைனல்ஸ்க்கு வந்து 2-3 வாட்டி வந்துக்கிறானுக்கோ. ஃபைனல்ஸ் 2 டைம் ஃபைனல்ஸ் தோத்துருக்காங்க ப்ரோ. எலிமினேட்டர் 4 வருஷம் தோத்துட்டீங்க. இந்த 1 வருஷம் தான் ரொம்ப சரியான காமெடி ப்ரோ. போன வருஷம் வந்து என்னாச்சுன்னா மழை இதே மாதிரி தான். அந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ப்ளே ஆஃப்ஸ் வந்துடலாம். ஆனா மழை வந்து அந்த மேட்ச் வந்து நடக்கல. இல்ல ஏதோ ஒரு வருஷம் தான் ரொம்ப காமெடி. ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர்ல வந்து இவனுங்க சிஎஸ்கே கூட ஆடிட்டு ஆர்சிபி டைரக்டா ஃபைனல்ஸ் போயிட்டானுங்க. நம்ம வந்து எலிமினேட்டருக்கு போயிட்டு எலிமினேட்டர் ஜெயிச்சு மறுபடியும் ஃபைனல்ஸ்க்கு வந்து அவங்க கிட்டே கழிச்சு கப்பு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். 2011 அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். பாட்டு கேட்டேன் ப்ரோ. அந்த வெல்கம் பேக் இந்தியனை விட இது எவ்வளவு பரவாயில்ல. நிஜமாலே நல்லா இருந்துச்சு. இது ஆனா இது வந்து என்ன எடுக்கும் போது அவர் வந்து சுதந்திர போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி கதை வருமா? இதுல இந்த சிராஜ் வேற கடைசியா ஒரு விக்கெட் எடுத்துட்டு ஒரு ஒரு ஏதோ ஒன்னு பண்ணா பாத்தீங்களா செலிப்ரேஷன். ஆமா ஆமா. இந்த கிரவுண்ட் எந்த அந்த கிரவுண்ட் எந்த சைலண்டா இருங்கன்ற மாதிரி ஓசில ஒருத்தனை புடிச்சிட்டு வந்துட்டு இவன் பண்ற சேட்டை இருக்கு ப்ரோ. கார்த்தி ப்ரோ என்ன அன்னைக்கு என்ன பேச பேசினானுங்க ப்ரோ. ஒரு ஒரு நாள் ஃபுல்லா வச்சு செஞ்சானுங்க ப்ரோ. ஒரு 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 10 நிமிஷம் டைம் கொடுங்க ப்ரோ. சந்தோஷமா இருந்துட்டு போறோம். அப்படியா ஒரு 30 கோடி இருக்கும். தமிழ்நாடே அதை வந்துருச்சு. சோ அது எல்லாமே மத்த ரிச் எல்லாம் பெரிய ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் ஓடிடி எவ்வளவு போச்சுன்னு தெரியுமா கார்த்தி? ஓடிடி இன்ன குடுக்கல நினைக்கிறேன். அப்புறம் நல்ல அமௌண்ட்டுக்கு தான் போவோம். ஆமா. சாட்டலைட் வந்து சன் டிவி தானா? இல்ல சாட்டலைட் டிஜிட்டல் ரெண்டுமே இன்ன முடியல. முடிஞ்சிரும். அங்க சன் டிவி வாங்கிடுவாங்க சாட்டலைட். ஆமா. என்ன ஐயப்பன் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணீங்க கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. அவர் இல்லைன்னு வரைப்போம். நான் சப்போர்ட் பண்ணேன்னா இல்லைன்னு சொல்லல. நான் சிஎஸ்கே தவிர மற்ற எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ண.
அன்னைக்கு வந்தது ஃபுல்லாவே கன்வெர்ட்டட் குரூப் தான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க கூட ஆர்சிபி ஃபேன். உங்களுக்கு இறக்கிங்க ப்ரோ ஆர்சிபி ஃபேன்ஸ். ஆர்சிபி ஃபேனே கிடையாது டார்கெட். அன்னைக்கு வந்தது எல்லாமே எம்ஐ ஃபேன் அந்த மாதிரி தான் வந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாறி இருந்தாங்க. ஒருத்தன் டாக் பண்ணி போட்டான், இந்தியா இஸ் எ கண்ட்ரி வேர் வி ஆர் சப்போர்ட்டிங் எ பிளேயர்ஸ் ஃபார் ஐபிஎல். ஏண்டாடி அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் ட்வீட்டை போய் பார்த்தா சிஎஸ்கே வந்து கவரை கவரை வச்சு செஞ்சிருக்கேன். இன்னைக்குதான் உனக்கு இந்தியான்னு தெரியறதா? பேச்சுக்காக தான் இவங்களை கூப்பிலே உட்கார வச்சிருக்கிறோம். ப்ரோ கார்த்தி ப்ரோ மேட்ச் பார்த்தீங்களா நீங்க? நான் பார்க்கல ப்ரோ. எனக்கு சரி இப்ப இன்னைக்கு சரி ஆர்சிபி தோச்சு தோத்துச்சு, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை இல்ல ப்ரோ, சந்தோஷம் தான். இல்ல சந்தோஷம் தான், அன்னைக்கு பிளே ஆஃப் ஜெயிச்சதுக்கு ஏன் அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க தானே உங்களுக்கு ஆண்டு? அப்படிதானே செலிப்ரேட் பண்ணலாம் ப்ரோ? இல்ல இல்ல, நீங்க பேசுற பேச்சும் உங்களோட ஸ்டேடியத்துல விராட் கோலி பண்ண ஆக்ஷனும் கொஞ்சம் மெயினா வந்து இந்த விராட் கோலி ஆட்டிட்யூட் சரியில்லை ப்ரோ. விராட் கோலி இந்தியால ஆட போது அப்படிதாங்க பண்ணுவான். என்னமோ பேசிட்டு ப்ரோ, ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரோ, ஹோம் கிரவுண்ட்ல போய் வந்து சைலன்ஸ்ங்கற அப்படி சொந்த ஃபேன் பேசியே வந்து சைலன்ஸா இருக்கு. ஏங்க இந்தியா டீம்ல ஆட போதே அப்படிதாங்க பண்ணுவாங்க. எல்லா வித்தையும் காட்டுவாங்க. அவங்க இந்தியா டீம்ல அப்படி பண்ணா இல்ல, நான் இது வரைக்கும் பார்த்ததுல டிஎல்ல இவ்வளவு பங்கமா மீம்ஸ் வந்து பார்த்ததே கிடையாது. பேசி திட்டிட்டு கிரவுண்ட்ல அதெல்லாம் வந்து ஆட்டிட்யூடே இல்லைங்க. முன்னாடி வேற ஒரு மேட்ச் மும்பை மேட்ச் கூட இவ்வளவு செலிப்ரேட் பண்ணது இல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ். டார்கெரியன் ஃபீல்டிங் ரொம்ப வஸ்ட் அந்த மாதிரி தெரியல உங்களுக்கு? என்னைக்குங்க நல்லா இருந்துச்சு. எட்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் தோத்து ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. மீதி கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கீங்க. உங்களை மாதிரி நாங்க பேன் பண்ணி சீட்டிங் பண்ணி நாங்க வந்து ரெண்டு வருஷம் ஜெயில கழிச்சிங்களீங்க. என்ன சீட்டிங் பண்ணாங்க சொல்லுங்க. சீட்டிங் பண்ணீங்க எதுக்கு? உங்க டீம் ரெண்டு ராஜஸ்தான் ராயல்ஸியோ எதுக்குங்க சீட்டிங்னு ஒரு வார்த்தை விட்டீங்க? ப்ரோ யார் ப்ரோ? ஐயப்பன் ப்ரோ யார் ப்ரோ பேசுறா? சுரேஷ் நினைக்கிறேன்.
அப்போ அவசரப்பட்டுங்க போர் அடிது வேற ஏதாவது பேசுங்க. ஒரு கப்பு ஜெயிக்க முடியல, நீங்க தான் நேர்மையா விளையாடுறீங்க. 16 வருஷமா பேன் பண்ணல, 16 வருஷமா நீங்களும் வந்துட்டு போயிட்டு நாங்க ட்ரை பண்றோம் அப்பத்துல ஆர்சிபி ஆகும்போது கப் அடிக்கலையே ப்ரோ, அதுதான் அதிசயம். பின்னாடி ஓடி ஒரு லக்க குடுக்குறாங்க, நல்லா தூங்கு. நாலு நாலு நாளா தூக்கம் இல்ல, 18ஆம் தேதியிலும் 22ஆம் தேதியும் பதினெட்டே இருந்தேன், தூக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப கூட நான் ஜாலியா இருக்கேன். இங்க பாரு தெளிவா, இப்ப பாரு டிகேக்கு ஒரு ட்வீட் போட்டு இப்ப வரப்போறேன். ரிட்டையர்மெண்ட் இவரு ப்ரோ, சரி ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. ஒத்த கை உலக கோப்பு நம்ந்து சிஎஸ்கே வந்து எல்லா டீம் அடிச்சிரும். கர்ம இந்த வாட்டி பிளே ஆஃப் போல. ஐபிஎல்ல பேசுற ஒத்த கை உலக கோப்பு ஐபிஎல் தானா? ஒரு கேட்டா ஒத்த கை உலக கோப்பு தானா ஐபிஎல்ல கொண்டு வருவீங்க? தோனி என்ன கேப்டன் தெரியுமா? ஒத்த கையில உலக கோப்பு தூக்கிறது. போராடி என்ன பண்ணிட்டாரு? நீங்க தயா வந்தா எப்ப ஐயப்பன் ஸ்பேஸ் எப்ப மைக் கேக்கலாம், எப்ப கதர்
கடைசி மேட்ச்ல நாங்க உங்களை ஜெயிச்சிருந்தோம், எது இம்பாக்ட் அதிகமா கொடுத்துச்சு? நீ பேசினயா தர்காரியன், நான் தான் உனக்கு ஸ்பீக்கர் கொடுக்க சொன்னேன். இவர் யாரு நடுவுல வந்துட்டு தோத்துட்டு இந்த பேச்சுலாம் தேவையா எங்க கிட்ட? நீ ஜெயிச்சியா ஆர் ஆர், நீங்க ஆர் ஆரா? நீங்களா ஆர் ஆராடா? ராஜஸ்தான் ராயல்ஸ் அம்மான், ராஜஸ்தான் ராயல்ஸ் போன வருஷம் ஃபைனல் அப்ப ஜிடி ஜிடி சப்போர்ட் நீ நான் சந்தோஷமா இருக்கேன். கோலி கோலி ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அடிப்பீங்களா? ஒரு நிமிஷம் சுரேஷ் ப்ரோ இருங்க, இப்போ வந்துட்டு நான் என்னன்ற, ஆமா தோத்துட்டோம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா அடுத்த மேட்ச் இரு ஒரு நிமிஷம் ஒத்துக்கிறேன். ஆமா நீ தோத்துட்டுதான் மரியாதையாச்சு. நீங்க அப்படி சொல்ல கூடாது, ஆர்ஆர் ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் பதினேழு வருஷமா வந்து சிஎஸ்கே எந்த டீமுக்கு எதிராக ஆடுதோ அந்த டீம் பதினாறு வருஷமா இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வைக்கிறாங்க. இதே பேசிட்டு இருக்க முடியாது. கண்டக்ட் பண்ணா கூட அப்ப ஆர்சிபி கப் இருக்காதுங்க.
நாங்க அஞ்சு கப் வச்சிருக்கோம், நீ ஒரு கப் தான் வச்சிருக்கோம் சொல்லுவார். நடக்காத விஷயத்த பேசக்கூடாது. இந்த நடந்து கார்த்தி ப்ரோ 17 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க. இல்ல உனக்கு அன்னைக்கு சிஎஸ்கே விஜயிச்சதே கப் அடிச்ச மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விராட் கோலினாலதான் அடிக்க வேண்டியதான். என்ன பேசலாமா அதுக்கு நீ ரெடியா? கப்பு பத்தியே பேசாதீங்க. ஐபிஎல் அப்ப ஏன்டா கப்பு இல்ல இந்த வருஷம்? நீங்க கப்பு வாங்கிட்டு போயிட்டு முன்னாடி வாங்கிருக்கப்பா. நீங்க வாங்கிருக்கீங்களா? என்ன பண்ணிருந்தோம் இந்த வருஷம்? நீங்க வந்துருக்க கூடாது. வந்து எங்ககிட்ட அடி வாங்கிட்டு கழுதுட்டு போயிருக்க கூடாது. எதுக்கு வந்து அடி வாங்க? முதல் அதிகமா இல்ல கடைசி மேட்ச் இம்பாக்ட் அதிகமா இருந்துச்சா? எதுல இம்பாக்ட் அதிகமா இருந்துச்சு? நீ ராஜஸ்தான் ஃபேனா? சர்காரியன் ராஜஸ்தான். நீ ட்வீட் போடு, நான் உங்ககிட்ட பேசுறேன். ராஜஸ்தான் விக்டரி செலிப்ரேட் பண்ணல, ஆர்சிபி தோல்வியை செலிப்ரேட் பண்றேன். அப்ப நீ கதிரதுல தப்பே இல்ல. கதிர உன்ன கொஞ்சம் எனக்கு பத்தவே மாட்டேன். பக்கத்து ஸ்பேஸ்ல எப்படி பேசினாங்க தெரியுமா? தயாரா அஞ்சு கப்பு ஆறு கப்புன்னு அவங்க உன்னோட டபுள் டபுளா பேசுறானுங்க. ஆமாயா, அஞ்சு கப்பு வச்சு வேற ஏதாவது பேசு. தகுதியே இல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு, தகுதியே இல்ல. உங்களுக்கு தைரியம் ஆயிட்டானுங்க. ஏங்க ஒரே நிமிஷம் எல்லாரும் அமைதி. கார்த்தி ப்ரோ, சனிக்கிழமை நான் சொன்னேன்ல
இவனுக்கு வந்து இவனுக்கு மேலே நம்பிக்கை இல்ல கப்பு. அப்ப அவனுக்கு வந்து உண்மையான வீரனா இருந்தா என்ன சொல்லிருக்கணும், சேரானா கப்பு ஜெயிச்சுட்டு பேசுறேன்னு சொல்லிருக்கணும் இல்ல. சனிக்கிழமை வந்து நாங்க கப்பு ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல, நீ ரெக்கார்டு போய் எடுத்து பாரு, யூடியூப்ல போடுறாங்க, நான் சொல்லிருப்பேயா என்ன பிளே ஆஃப் போயிட்டோம், இதுக்கப்புறம் மூணு மேட்ச் இருக்கு அது ஜெயிப்போம் சொல்லிருக்கோம், போய் பாரு போய். ஐயோ உண்மையான வீரன், உண்மையான பினிஷரா இருந்தா அந்த 17 ரன் ஈஸியா அடிச்சு முடிச்சுட்டு இருந்தோம். மேட்ச் முடிஞ்சவும் போய் ஹேண்ட் ஷேக் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு, போய் அங்க போய் உட்காந்துக்கல, அழல போயிட்டு. ஏன் ப்ரோ இப்ப அதிகரன் யாருங்கிற கோசரம் ஐபிஎல் நடத்துறாங்க கார்த்தி ப்ரோ? அதுவும் முக்கியம் தானே கார்த்தி ப்ரோ, பேசுறேன். கோலி மேல வந்து யாருக்கு வன்மம் இல்ல. கோலிய போட்டு அடி பண்ணுங்க அப்படித்தான். தம்பி அதெல்லாம் வந்து சில பண்ற வேலை வந்து தெளிவா ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு கேள்வி கேட்டேன். புரியுதா? 5 கப்பு, பொம்பளை கப்பு, 16 வருஷம், இதுதான் மெச்சூர்ட் ஃபேன். நினைச்சு பேசுனா இவங்க கிரிக்கெட் நாலேஜ் கேட்டுக்கோங்கப்பா. உனக்கு நாலேஜ் இல்லப்பா, உன் ஏதாவது கிரிக்கெட் பத்தி ஒரு கேள்வி கேட்டா 5 கப்புன்னு போறேன். நான் ஓப்பனா சொல்றேன், தோனி தோத்துட்டு போகும்போது அவரும் கெட்ட வார்த்தை பேசிருப்பாரு, சரியா? கெட்ட வார்த்தை வந்து ஸ்பீல்ல வந்து பெஸ்ட் அவன் கெட்ட பிளேயர்னா கிடையாது, அது அவனோட கோவம் இருக்கும். உங்ககிட்ட கிரிக்கெட் நாலேஜ் இருக்குதா? கப்பு கோஸ் ஆட வேற யார் கார்டு இப்ப வரீங்க? நான் எப்பயா கப்பு கோஸ் ஆடலன்னு? கப்பு கோஸ் ஆடலன்னு எதுக்கு ப்ளே ஆஃப் வந்தோம்? இப்பதான் நாங்க 5 நீங்க தான சொன்னீங்க, நீங்க தான சொன்னீங்க. இப்ப சொல்லு என்ன சொன்னேன், என்ன சொன்னேன்? நீ அந்த கப்பு வச்சு அடுத்த வருஷம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த கப்பு வச்சு நீ தோனி ஜடேஜா எல்லாம் அப்படியே எடுத்துட்டு ஓடினு. பேசுறாங்க எல்லாரும். ஏய் ஒருத்தனா பேசுறேன், நீ என்ன கேக்குற? ஐபிஎல் கப்பு கோசரத்தான் ஐபிஎல் ஆடுறாங்கன்ற, நீங்க தோத்துட்டீங்க நான் கேட்கும் போது நீ என்ன எங்ககிட்ட 5 கப்புக்குதுன்ற, இது என்ன லாஜிக்கு? தெளிவா சொல்லு கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு ஐபிஎல் பத்தி ஐபிஎல் நடத்துறாங்க கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்லுங்க ஐபிஎல் எதுக்கு ப்ரோ நடத்து, உங்ககிட்ட கேக்கல கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்லுங்க ஐபிஎல் எதுக்கு நடத்துறாங்க? ஐபிஎல் கப்பு கேக்குறேன், இந்த வருஷம் எந்த படம் நல்லா பண்ணிருக்குன்னு தான் பேசணும். அதை விட்டு நான் 2003 நல்லா பண்ண, 2002 நல்லா பண்ண,
இப்படி பேசலாம். பாஷா 100 நாள் ஓடிச்சு, சந்திரமுகி அது ஓடிச்சு, நான் இல்லைன்னு மறக்கல. பாஷா 100 நாள் ஓடிச்சு, சந்திரமுகி 220 நாள் ஓடிச்சு. அண்ணாத்தா வந்து ஃபிளாப் ஆனா டே, எங்களுக்கு சந்திரமுகி ஓடி இருக்கடா 300 நாள், அண்ணாத்தா ஃபிளாப் ஆனா என்னடா, எங்ககிட்ட சந்திரமுகி இருக்கடான்னு பேசிட்டயா, அதனாலதான் தர்கரி இந்த கத்திர கத்துறா கொடுமையா இருக்கு. என்ன தெரியுமா, நீங்க ஒரு நிமிஷம் ரஜினி முன்னாடி படம் 100 நாள் ஓடிச்சு அப்படியோ அது அவ்வளவு பண்ணுச்சுட்டு அவங்க அப்படி சொல்றாங்க, நீ ஏன் அஜித் ஃபேன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ற, ரெக்கார்டே இல்லாம வந்து ஏன் பிஹேவ் பண்ற? ஓ தலைய தாக்கிட்டான், தாக்கிறதுல அதான் ரெக்கார்ட், ரெக்கார்டே இல்லாம பிஹேவ் இது பண்ற பேசுற. என்ன ரெக்கார்டு இல்ல புரியல, என்ன ரெக்கார்டு இல்ல, கப் இல்ல, வேற கப் இல்ல, கப் இல்ல, ஓகே சரி வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? அதாங்க கப் இல்லையா, வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? ரிவ்யூ ப்ரோ, கப் இல்ல, வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? ரன்ஸ் கப் தான் இந்த மாதிரி எதுவும் பேச முடியாது இல்ல. சரி நான் என்ன கேக்குறேன், கப் விட்டு ஓகே, கப் எங்க கிட்ட இல்ல, நான் சொல்றேன் இல்ல, வேற கப்புக்கு தான் நான் வளர்றது. சரி நீ ஏன் இந்த வருஷம் கப் அடிக்கல? கப் முக்கியம் இல்ல, அடிச்சல இந்த வருஷம் ஏன் வந்த ஐபிஎல் ஐபிஎல் உள்ள அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள இதுக்கு வந்து போன வருஷம் அடிச்சல அடுத்த வருஷம் போனீங்களாடா போய் கப்ப எட்டி பாத்துட்டு இதுக்கு போறீங்க? கப்ப எட்டி பாக்கறதுக்கு எதுக்குடா போறீங்க? போனா கப்பு ஜெயிக்கணும்ட ப்ரோ, இதே RR தான் ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல அடிச்சு ஓட விட்டானுங்க ஃபைனல்ல. சரி விடு ப்ரோ, அவங்க 18 ஆம் தேதி வாங்குன அடி அந்த மாதிரி
எல்லாரும் பேசினிருப்போம் நடுவுல அவரு பேர் என்னன்னு தெரியல, அவரு சக்க சக்கன் மைக் கும்பல்ல போயிருந்தா, ஏ நீங்க 15 வருஷமா கப் அடிக்கல, எங்க கிட்ட 5 கப் இருக்கு. உண்மையா இருந்தாலும் ஆம்பளையா வந்து நேருக்கு சொல்லியா தோக்கம் முதல்ல அழைக்கணும். தர்காரியன் சொல்றதெல்லாம் கேப்பேன், ஆர் ஆர் கிட்ட தோத்துட்டோம், ஆர் ஆர் ஃபேன்ஸ் எதிர்பார்த்து நான் வந்தேன், நீங்க எல்லாம் ஆர் ஆரா கன்வெர்ட் ஆயிட்டீங்களா ஊன்னு சொல்லுங்க. நான் தான் உனக்கு சொல்லிட்டேனே, நாங்க வந்து ஆர் ஆர் வெற்றி செலிபிரேட் பண்ணவே இல்ல, உங்க தோல்வியை செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். என்ன ஒருத்தர் வந்து பேசினாரு பாத்தியா, அப்ப என் டீம்னால நீ பாதிக்கப்பட்டிருக்க, அதான் தோத்துல செலிப்ரேட் பண்ணா நீ பாதிக்கப்பட்டிருக்க. ஆர் ஆர் ஃபேன்ஸ் எதிர்பார்த்து இங்க எங்க டைம் பாஸ் பேசிக்கு வந்தீங்க, இங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துருக்காங்க, ஆர் ஆர் நீங்க பஞ்சாப் ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க. பஞ்சாப் வந்து உங்க பங்காளி, ஒரு கப்பும் கூட வாங்கல, அதனால உங்களுக்குள்ள நாம ஜெயிக்கணும்ன்றதுக்காக விளையாடணும், மத்தவங்க தோக்கடிக்கிறது அந்த மாதிரிதான். இங்க பிஜேபி ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. இது பிஜேபி ஸ்டேட், நீவே ஆர்ஆர் அந்த ப்ரோ. ஆ அதானே ப்ரோ, அப்ப பிஜேபி ஃபேன்ஸ் தான் தெரியும். ஆர்ஆர் ரூட்டோட டிஜிட்டல் ரைட்ஸ் என்ன இருக்கு? இப்ப நியூஸ் பேஜ்க்கு 110 க்ரோ ஃபார் நெட்ஃபிக்ஸ் இன்சென்ட் உண்மையா சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவோம். எது எது நாளைக்கு சொல்றங்க, எதுக்கு இத கேக்ல காட்டி அவர் சொன்னது என்ன படம் கோட்டோட ரைட்ஸ் அவங்க கிட்ட நாளைக்கு கிட்ட சொல்றோம். அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்ல ப்ரோ, நான் கன்ஃபார்ம் பண்ணனும்ல ஒரு டைம் திரும்ப. ஓகே, இதுவே குட் பை டாக்லயே வந்து கேட்டு இன்னைக்கு சொல்ற, நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லி சொன்னேன், அப்படி சொல்லணும்ல கன்ஃபார்ம் பண்ணி. ப்ரோ இது கன்ஃபார்ம் கிளாஷ் ஆ ப்ரோ, கங்குவா வெர்சஸ் விடாமுயற்சி, ரெண்டு படமே தீபாவளி பிளான் பண்றாங்க. இல்ல விட மாட்டாங்க கார்த்தி, ஏனா எனக்கு தெரிஞ்சு கங்குவாக்காரங்க விட மாட்டாங்க, ஹை பட்ஜெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது தெரியல, அத பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம் ப்ரோ. ஆனா இந்த 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 சம்மரல் டெஸ்க் நிறைய ஸ்லாட் இருந்துச்சுல ப்ரோ, பெரிய படம் வந்து பெருசா சொல்ற மாதிரி வரல, அரண்மனை வந்துச்சு, ஸ்டார் வந்துச்சு, வேற ஏதாவது ஒரு பெரிய பட் ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். பெரிய வந்து ஏப்ரல் போயிடுச்சு, இல்ல எலெக்ஷன்லயே ஏப்ரல் போயிடுச்சு. ஆமா ஆமா, மே மட்டும்தான் ஃப்ரீயா இருந்தது, அதுல எந்த படமும் ரெடியா இல்ல. இல்ல யூஸ்வலா சம்மர்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த பெரிய படமா ரிலீஸ் ஆவறது இல்ல கார்த்தி, எனக்கு தெரிஞ்சு ஆவறது இல்ல. இல்ல ஆயிருக்கு ப்ரோ, விஜய் படம் அஜித் படம் எல்லாம் நிறைய படம் சம்மருக்கு ஆயிருக்கு, தெரிய இருக்கு நிறைய படம் ஆயிருக்கு, அஜித் எல்லாம் ஆயிருக்கு. ரஜினி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, வேட்டை, விஜய் படம் கோட்டு, இவரு விடாமாரிச்சு, எல்லா படமும் பெண்டிங்ல இருக்கு, எதுவுமே இன்னும் முடியல. அதனாலதான் என்ன தம்பி, தம்பி தோழன் டைம் ஸ்பேஸ் கிடைக்கும் நினைக்கிறீங்களா கார்த்தி ஃபியூச்சர்ல பெரிய பெரிய படங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நாள் 25 நாள்ல ஒன்னொன்னு ரிலீஸ் ஆயிடும் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இன்னொருத்தங்க யாரோ பேசினாங்க, கண்டிப்பா பண்ணுங்க, சாரி. இல்ல இல்ல பேசுங்க பேசுங்க தம்பி, அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்ததான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு படம் இருக்கு இல்லையா, பெரிய படம் கல்கி இருக்கு, அடுத்து ராயன் இருக்கு, அது முடிச்சனா கல்கி. தெரிய மாட்டேங்க ரொம்ப ஜாஸ்திங்க அது பட்ஜெட், என்னன்னு எப்படி இதாகும் தெரியல. தெரியல பார்ப்போம் அந்த படம்,
அதுவும் ஓடலன்னா பிரபாஸ்க்கு வந்து அவரோட மார்க்கெட்டே பெரிய கல்லிகூடி தான். இல்ல அது பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி இல்ல கார்த்தி, எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்ன்றாங்க. ஆமா ரொம்ப அதிகம். இன்னைக்கு அந்த புஜ்ஜி டீசர் வந்துச்சு, அது பாத்தீங்களா கார்த்தி? கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் தான் அது. பார்க்கல பார்க்கல. சின்னதா ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு மாதிரி டீசர் மாதிரி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியல, கமெண்ட்ஸ்ல பார்த்தவனா ஓ இவங்களுக்கு வாய்ஸ் தெரிஞ்சிச்சு. மத்தபடி ஒரு நார்மலான மூவி தான் அப்படின்னு தோணுச்சு. கர்நாடகால ரொம்ப இஷ்டப்பட்டு பாப்பாங்க அது. அந்த மாதிரி அந்த அந்த லொகேஷன்ல ஷூட் பண்ற பிலிம்ஸ் எல்லாம் இல்ல, அதாவது வேர்ல்ட் வைடாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. கொஞ்சம் டவுட்டா இருந்தது இல்ல, ஹிந்தியில ரொம்ப நல்லா பண்ணுச்சு. 300 கோர்ஸ் உங்க கலெக்ஷன் அது, 300க்கு மேல இல்ல. அதான் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நல்லா இருக்கும் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃப் கூட சொல்லிட்டு இருந்தாங்க செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் நல்லா இருக்குனாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அடுத்த நாள் தான் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் இன்னும் ஸ்லோவா தான் போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட. அதனால எனக்கு புரியல, சரி இங்க எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல எனக்கு. அந்த படத்தை வந்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் பெருசாக எதிர்பார்த்து பார்த்துருப்பீங்க. ஒரு கர்நாடகா நெட்டிவிட்டி படம் அப்படிதான் பார்க்கணும். நெட்டிவிட்டியில அந்த ஊர்ல என்ன இருக்கும் நம்ம ஆச்சரியப்பட்டு, ஓகே இந்த இந்த ஊர்ல வந்து அந்த மாதிரி மாடு ரேஸ் எல்லாம் நடத்துவாங்களா, இந்த ஊர்ல இப்படிதான் இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். எல்லாத்தையுமே பார்த்தோமா பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல வந்து அந்த அது பேர் என்ன, இந்த சாமியார் மாதிரி ஒன்று நடுவாங்களே அது பேர் அந்த இது கோலாவா, பூத்தகோலா, கரெக்ட் பூத்தகோலா. பூத்தகோலாம் இப்படிதான் ஒருத்தர் டான்ஸ் ஆடுவாரு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இந்த சாங் எல்லாம் பார்க்கும்போது அங்க வந்து ட்ரெடிஷ்னலா இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் இது புதுசா இருக்குன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால வந்து ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பெருசா ஆகுமா தெரியல. இல்ல கார்த்தி, டெஃபினட்டாவே நான் சொல்றேன், இந்த படத்தோட மேக்கிங் வைஸ் அது வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. அதாவது மியூசிக் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்டோரி வைஸ் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகல. மேபி இன்னொரு படம் கன்னடா இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்க, ரங்கீதா ரங்கான்னு, அது பாருங்க நல்லா இருக்கும். சேம் இதே மாதிரி செட்டப் தான் ப்ரோ. கேக்ல ப்ரோ, சாரி ப்ரோ கேக்ல. ரங்கீதா ரங்கான்னு ஒரு படம் இருக்காங்க கன்னடா இண்டஸ்ட்ரி, இது அது கூட பாருங்க நல்லா இருக்கும். ரங்கீதா ரங்காவா? ஆமா ஆமா, ரொம்பவே நல்லா இருக்கும். சேம் இதே மாதிரி தான், பட் இதை விட நல்லா இருக்கும் அது. ஆக்சுவலி டெஃபினெட்லி ப்ரோ, நான் ட்ரை பண்றேன். ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் எவ்ரிவன், தேங்க்ஸ் ஐயப்பன் ஃபார் தி ஸ்பீக்கர். ஆ ப்ரோ, அந்த படம் பாக்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதீங்க, அது 2015ல வந்துச்சு ஓகேவா. அவ்வளவுக்கு மீடியம் எக்ஸ்பெக்டேஷன்ல பாருங்க. ஒரு நார்மல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் த்ரில்லர் மாதிரி நல்லா இருக்கும் انا. ஓகே ப்ரோ, ஐல் ட்ரை. தேங்க் யூ, தேங்க் யூ ஆல். வரேன் ஸ்பீக்கர்ல. ப்ரோ இன்னைக்கு பாட்டு வந்துச்சு கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சா? இந்தியன் ப்ரோ
பாட்டா ஓகே நல்லா இருந்துச்சு. கேட்ட உடனே சூப்பர் சொல்ற மாதிரி தேவாரா பாட்டு கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் தேவாரா அது. அது கேட்ட ப்ரோ, அது அனுஜ் ஸ்டைல்ல இருந்துச்சு. அந்த பேடாஸ் மா அந்த ஸ்டைல்ல ப்ரோ. இந்தியன் 2 அந்த பாட்டு பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூ ப்ரோ. லிரிக்ஸ் லிரிக்ஸ் சூப்பர். நான் என்ன சார் கமல் தி லுக் ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் ப்ரோ. அதானே ரிவீலே பண்ணங்கன்னு இல்ல ஆல்ரெடி பண்ணிட்டாங்களேங்க. வேற என்ன லுக் இருக்குது அவருக்கு? அது தாத்தா லுக் இல்ல இல்ல இதுல ரிவீல் இல்ல. ஒரு ரெண்டு லுக் இருக்கு இதுல அவருக்கு. அதுல செகண்ட் லுக்கான சாங் தான் அது. நான் எப்படி நினைச்சேன்னா இந்த இப்போ நாரடியில எப்படி விஜய் லுக் ரிவீல் பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் டிஏஜி என்னன்னு சொன்னாங்க கமல் சார் பேன்ஸ். ஆனா பாட்டு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு பெருசா பிடிக்கல. செகண்ட் டைம் கேட்கும்போது ஓகே. அனிருத் ஏஆர் ரகுமான மேட்ச் பண்ண முடியல, ஆனா கிட்ட வந்திருக்கான் அனிருத். அது என்ன ஒத்துக்கணும் இல்ல எதிர்பார்க்கல அனிட்ட. ஏஆர் ரகுமானே ஏஆர் ரகுமான மேட்ச் பண்ண முடியலங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா இல்ல நான் இந்தியன் சொல்றேன் ப்ரோ. ப்ரோ இந்தியன் வேர்ல்ட் ஏதாவது சாங் இந்த மாதிரி ரீமேக் ஏதாவது பண்றாரா? அனிமே பிஜிஎம் ஏதாவது இந்தியன் ஒன்ல இருந்து பிஜிஎம் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. பிஜிஎம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த பாட்டுக்கு இந்த பாட்டு எவ்வளவு பரவாயில்ல கருத்து. அந்த விஆர் பேக்கா ஏதோ ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் சாங் ப்ரோ. சாங் இல்ல ப்ரோ, அது ஜஸ்ட் ஒரு ரொம்ப மொக்க கருத்து. அது 1 மினிட் கூட இல்ல ப்ரோ. அது அது சாங்கா பண்ண வரல, சும்மா டீசர் கிளிம்ஸ்ல அட்டாச் பண்ணி விட்டாங்க. அது ஃபுல் சாங்கா வரல இல்லையா? அந்த டீசரே விட்டுருக்க கூடாதுங்க. அதனால அந்த ஹைப்பே ஒரு மாதிரி ரொம்ப கம்மியாயி போச்சு. ப்ரோ காட்சி ப்ரோ, இப்போ அப்பயே இந்தியன் தாத்தாக்கு 90 வயசு கிட்ட ப்ரோ. இப்போ 20 வருஷம் மேல ஆயிடுச்சு. இது எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணுவார் அவரு? இல்ல எப்படி இது? எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்குது. ஜிமிஸ்க்கு எதுனா பண்ணுவாரா சங்கரு? இல்லங்க, என்ன தம்பி கிம்பின்னு சொல்லுவார் அவ்வளவுதான். தம்பி கிம்பெல்லாம் சொன்னா ஃப்ளாப் ஆயிடுறான் படம். இல்ல அவர்ல ஏஜ்ல நீங்க சொல்ற மாதிரி வாய்ப்பு இல்ல. பட் எதனா ஒண்ணு வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கார்த்திக் ப்ரோ என்ன அந்த ரிவீல் பண்ணுங்க ப்ரோ. அவர் அன்னைக்கே சொன்னாரு தெரியும் எனக்கு, ஆனா நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அதுதான் அந்த படத்துல படம் டீமோனிடைசேஷன் கிளப் முன்னாடி எடுத்திருந்தாரு. 15 அதுக்கு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, ரீசன் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. என்னங்க இன்னும் ஒரு மாசம் தானே? ஆனா நான் இப்ப சொல்றேன் ப்ரோ, அந்த காரணம் மட்டும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா படம் பெரிய ஹிட் ஆயிடும். அந்த அந்த காரணம் எனக்கு தெரிஞ்சு தம்பின்னு தான் சொல்ல போறாங்க பாருங்க. ஓ சும்மா இல்ல, வாய் வைக்காது. அங்க படத்துல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க தம்பின்னு வரும் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ ஆடியோ லான்ச் போறீங்களா ப்ரோ? ரஜினி வராரு கன்ஃபார்ம். ராம்சரண் வராரு அதுவும் கன்ஃபார்ம். ஏன்னா அவர் அடுத்த படம் ஹீரோ சங்கருக்கு, அவரு வராரு. சிரஞ்சீவி ராம்சரண் சிரஞ்சீவி கூப்பிட்டு இருக்காங்க. ராம்சரண் கன்ஃபார்ம் வந்துருவாரு. ரன்வீர் கபூர் ஒரு வரதன ப்ரோ. ரன்வீர் கபூர் அட்லி எல்லாம் அதான் தெல்ல ப்ரோ. ஆனா பெருசா கிராண்டா பண்ணுவாங்க, ஹைப் ஏத்திடுவாங்க ப்ரோ. அப்படியோ கண்டிப்பா பெரிய ஹைப். ட்ரைலர் கரெக்டா வெயிட்டிங். இல்ல பொன்னியின் செல்வன் ஒண்ணுக்கு ஆடியோ லான்ச்ல பயங்கர ஹைப் ஆயிருச்சு ப்ரோ. கார்த்தி ப்ரோ நேத்து கருடன் ட்ரைலர் பார்த்தேன். நம்ம இந்த போஸ்டர்ல பார்த்து ஓகே சூரியனாலும்
ட்ரைலர்ல பயங்கரமா இருக்கு ப்ரோ. என்னால நம்பவே முடியல ஒரு காமெடி ஆக்டர் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்துல எல்லாம், அதுவும் எப்படி எனக்கு தெரிஞ்சு இது இதுல வந்து சசிகுமாருக்கு ஆப்போசிட்டா தான் நடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். அது எப்படி ப்ரோ சூரிய தப்பான கேடுங்க, சூரிய நம்பி இப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்றாங்க இல்லையா, அது எப்படி அது? ஏன்னா இந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் நம்ம கொஞ்சம் சில டைம் மாசா காட்டினா அது ஃபெயிலியர் ஆகும் இல்லையா, நான் எக்ஸாம்பிள் கேக்குறேன். இல்ல படத்துல அப்படிலாம் இருக்காது, அந்த கதைக்கு என்ன தேவையாதான் இருக்கும். மாசாலா ட்ரெய்லர் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கும், அதுதான் இருக்கும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சசிகுமார் எல்லாம் ஃபுல் படம் ஃபுல்லா இருக்கார் பொழுது, சசிகுமார் அந்த போஸ்டர் மாத்திர உன்னி முகந்தன் இருக்காரு. விடுதலை டூ எப்ப ப்ரோ, அது என்ன ப்ராசஸ் இருக்கா? இந்த இயர்ல வந்துருங்க, இந்த இயர் ரெண்டாயிடும். ஓகே ப்ரோ, பாய், குட் நைட். தம்பி சொல்லுங்க, தம்பி வேற யாரு? கேக்குதா? ஆ கேக்குது கார்த்தி. ஐபாஸ் ஸ்பீக்கர் வேற யாரும் கூடு. இவனால கத்தி கிண்டாங்க எல்லாம் அமைதி. ஆ இதுன்னு ஆர்சிபின்னு சொன்னா வெறி கொண்டு கத்திட்டு இருந்தீங்க ஆர்சிபிக்காக. நைட்டு 12 மணிக்கு ரோட்ல நாய் கத்துற மாதிரி கத்திட்டு இருந்தீங்க, மாத்தி மாத்தி அந்த தெருக்குள்ள இந்த தெரு நாய் பூந்த மாதிரி. எல்லாம் ஒரு ஆர்வம் தான் கார்த்தி. அவங்க நின்று அமையாயிட்டீங்க, அதுக்கு இன்னும் கட்டிக்கிட்டே இருக்க முடியும். டார்கெட்லாம் வெறி கொண்டு வைத்தானே. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, ஜெயிக்கல அப்படின்னா எவனும் மதிக்க மாட்டான் அப்படின்றது தெரியுதா? நீங்க என்ன சாதனை பண்ணுங்க என்ன பண்ணுங்க அதெல்லாம் பிரச்சனை, ஜெயிக்கலனே அவனை உங்களை மதிக்க மாட்டான் ப்ரோ. பார்த்தா பயமா இருக்கு, நீங்க வேற ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு கான்ஃபிடன்ஸ் சொன்னீங்க. ஆமா இதுல கொஞ்சம் ஃபெயில் ஆயி அதான் தோத்துறாங்களே. இல்ல இதுல கொஞ்சம் ஃபெயில் ஆயி போச்சு, மத்தபடி கொஞ்சம் பயமா இருக்குதே. எதுக்குங்க எலெக்ஷன்ஸ்? ஆமா நீங்க வேற இல்ல இல்ல இதுல சில விஷயங்கள் சொல்றதெல்லாம் நீங்க சொல்றது நடக்கிற மாதிரியே இருக்கு. பிஜேபி கேலிக்கும் சொல்றதுக்கோ வித்தியாசம் இருக்குதுங்க. ஆர்சிபின்றது சும்மா சொல்லிருக்கிறாரு அவ்வளவா, இருந்தாலும் ஒரு பயமாகுது இல்லங்க. ஒருத்தர் சொல்ற நல்லா இல்லங்க. ஆப்கி என்னது, ஆப்கி பார் சார் சோ பார் தான் கொல்லப்படாதீங்க. என்னமோ இந்தியில சொல்றீங்க புரியல. அதாவது இந்த வாட்டி 400க்கு மேல தான் கொல்லப்படாதீங்க. எப்படியா சந்தோஷம். சென்டர்ல வந்து அவங்க கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாங்க, 100க்கு 200% ஜெயிச்சிருவாங்க, அதுல டவுட்டே வேணாம். இல்ல கார்த்தி, ரொம்ப பேரு 400 வந்தா தான் கெலிக்கு வாங்கன்ற ஒரு இதுவே ஆயிட்டு கார்த்தி. ஜாஸ்தி பேருக்கு அவங்களுக்கு 270 போதாங்க. பிஜேபியோட நேரட்டிவ்ங்க பாத்தீங்க, கடைசியா வந்து 400 சொன்ன 380 தான் வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு போனாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் அவங்க என்னன்னா வந்து 400 வராது, 350 வரும், 330 வரும் அப்படின்ற மாதிரி இவங்களே பேச ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நெரட்டிவ் அது தெளிவாக அவங்க பண்ணிட்டாங்க. ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்றதை தாண்டி
அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டானா இவனுங்களும் அதையே பேசிட்டு இருக்கானுங்க லூசுத்தனமா. அது பிரச்சனை இல்லை. சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் மோடி திரும்ப ஜெயிச்சிருவாரு, அது ஒரு டவுட்டே வேணாம் கண்டிப்பா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் பார்க்கணும், வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு கூட கவலை இல்ல கார்த்தி, எனக்கு கோயம்புத்தூர் ஒண்ணு கழிச்சா போதும் கார்த்தி, வேற எதுவும் தேவையில்ல. கார்த்தி இன்னொரு விஷயம், ஒருவேளை 2026 இவரு நம்ம சீமானும் தளபதியும் ஒண்ணு சேர்ந்துட்டா என்ன சுச்சுவேஷன், ஐ மீன் இது ஒரு இமேஜின்ஸ்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொடுங்க. மேபி நான் வேணா சொல்லிடுறேன், இவருக்கு ஆல்ரெடி ஒரு 8-9% இருக்கு. ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஆவாதுங்க, எனக்கு தெரிஞ்சு சேர மாட்டாங்க. 8, 9, 10 நினைக்கிறேன் இந்த லெக்ஷன்ல என்ன வாங்குறாருன்னு பாக்கணும். விஜயா அவர் சேர்ந்தாருன்னா அப்படியே டபுள் ஆகாதுங்க ஓட்டுலாம். நிறைய ஓட்டு வந்து சீமானோட ஓட்டு விஜய்க்கு டிவைட் ஆகிறதுக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட இவருக்கு இருக்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான், அவருக்கு இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான், ரெண்டுமே வராங்க. சேரும்போது விஜயும் என்டிக்கும் சேர்ந்தாக்கா 7+7=14% வராதுன்றீங்களா? 14% அது வந்து ஒருவேளை எல்லாமே செட் ஆகி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்கன்னா அதுதான் நான் கேக்குறேன். நீங்க சொல்றது வந்துட்டு அதுல இருந்தா அப்படி வந்து பிரச்சனை வரும்ன்றது, நான் சொல்றது எல்லாமே முடிஞ்சு போனா ஃபேஸ் பண்றாங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க அப்பதான் கேக்குறேன். அதாங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியலையே, பண்றாங்கன்னா என்ன இல்ல விஜயோ என்டிக்கோ சேர்ந்தா 7% கிடைக்கும்ன்ற கேக்குறாருன்னு நினைக்கிறேன் கார்த்தி. ஆமா, அதாவது விஜய் சார், விஜய் சாரும் சீமான் சாரும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து ஒரு சீமான் சார் ஆயிட்டாரு. சரி ஓகே விடுங்க, ஏன்னா புது இடத்துல மரியாதை பேசணும்னு நினைக்கிறேன். தப்பு ஒண்ணே, அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி வச்சுட்டாங்க, அவங்க வந்து கூட்டணி வச்சுட்டாங்க, அவங்க வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. சோ அப்ப வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு சின்னதுதான் கேக்குறேன். ஒரு 10-15% ஓட்டு வந்து அப்படி சேர்ந்தாங்கன்னா இருக்கும். பட் அதுல என்ன பிரச்சனை வரும்னா யார் சிஎம் கேண்டிடேட்னு வரும், எந்த தொகுதி யாரு கொடுக்கறதுன்னு வரும், சீமானுக்கு எவ்வளவு தொகுதி, இவருக்கு எவ்வளவு தொகுதி அப்படின்னு இருக்கும். சீமான் வந்து நான் 100 தொகுதி நிக்கிறேன், 417 நிக்கிறேன், நீ 417 நின்று தம்பி அப்படின்பாரு. அவர் விஜய் அதை ஒத்துக்க மாட்டாரு, விஜய் அதை ஒத்துக்கிட்டாருன்னா விஜய்க்கு மைனஸா இருக்கும். இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குங்க. அந்த கூட்டணியிலே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, சும்மாலாம் வந்து சாதாரணமா சேர்ந்துட முடியாது. இப்ப பாமக ஜிகே வாசன் சேர்றாங்க, பாமக சேர்றாங்க அப்படின்னா பாமகலாம் வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கிரவுண்ட் லெவலுக்குள்ள சின்ன இடத்துக்குள்ள அந்த இடத்துல இருக்க கட்சி, 1 இயர் பெல்ட் இருக்க கட்சி, அந்த பெல்ட்ல மட்டும்தான் அந்த கட்சி இருக்கு, அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல. ஸோ அதனால அவங்க வந்து என்ன அவங்க பில்ட் என்ன இருக்கோ அந்த பில்ட்டுக்காக தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆமாக்கா அப்படி தான், விசிகாவும் அப்படி தான், இவங்களும் அப்படி தான். பட் சீமான் அப்படி இல்லை, எனக்கு வந்து அங்கே குடி இங்கே குடி ரெண்டு பேர்த்துக்கு இங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த இவங்க ஃபிஷர்மேன் பில்ட்டு பார்த்தீங்களா, அங்கே தான் சீமானுக்கு ஓட்டு இருக்கு, அங்கே தான் விஜய்க்கு அதிகமாக ஓட்டு விடுவோம்.
என்னன்னா ரெண்டு பேருமே கேட்பாங்க இந்த தொகுதி எனக்கு கொடுன்னு கேட்பாங்க. இந்த கூட்டணி வந்து பொருந்துறதே பெரிய டஃப்பான டாஸ்க் தான். பொருந்தி வரணும், யார் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லணும், சிஎம் கேண்டிடேட்டே வேணாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ற அளவுக்கு வரணும். பிரச்சாரம் தம்பிகளும் நம்ம டிவிகே தம்பிகளும் நாம் தம்பி என்டிகே தம்பிகளும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இணையணும். தலைவரும் சேர்றாங்க, அப்ப வந்து இவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுறப்ப ரெண்டு கட்சியும் இணைஞ்சு செயல்படுறாங்க. காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தலைவர் இல்லையா? காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தலைவர்கள் இல்லை ரெண்டு பேருமே. சிம்மன் என்ன சொல்லுவாரு, நான் வந்து 15 வருஷமா கட்சி நடத்துறேன், இது கொஞ்சம் நான் சீனியர். இல்ல இல்ல நான் சொல்றேன், நான் 15 வருஷமா கட்சி நடத்துறேன், நான் சீனியர், என் கட்சியில வந்து விஜய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. விஜய் என்ன சொல்லுவாருன்னா, நான் பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்கும். அந்த அந்த முரண்பாடு ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கும். அது சீமான் வந்து உண்மையிலேயே வந்து அடங்கி போய் சரி ஓகே தம்பி நீங்க பார்த்து ஒரு 50 தொகுதி கொடுங்க நீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ பாமகவோ விசிகாவோ மதிமுகவோ தமிழ் மாநில காங்கிரஸோ மற்றவங்களாம் வர வந்து அவங்கலாம் போய் திமுக அதிமுக கிட்ட சீட்டு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி சீமான் போக மாட்டார் விஜய்கிட்ட. விஜயுமே சீமான்டாது அந்த மாதிரி வர முடியாது. இங்கே இங்கே இடிக்கிறது அந்த ஒரு விஷயம்தான் அடிக்கும் பெருசா. ஒரு சிக்கல் பெருசா இருக்கும். அது அது எந்த ஒரு விஷயத்துல நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல சீமான் ஓட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அந்த முடிவு எடுப்பாரு சீமான். இல்ல நீங்க சொன்ன விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். ஆக்சுவலா வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி, ஏன்னா கம்பேரிட்டிவ்லி இப்ப சீமான கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு ஒரு விஜய் வந்துட்டு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் தெரியறாரு. அது வந்துட்டு எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்றப்ப தெரியும், மேபி அது தெரியல. ஐ மீன் அவரோட சீமானுக்கு பிரச்சார பலம் இருக்குங்க, பிரச்சார பலம் இருக்கு. ஆமா, பிரச்சாரம் பண்ண முடியுது அவரால். அவருக்கும் ஒரு ஓட் பேங்க் இல்ல, அவருக்கு இருக்கு. விஜய் வந்தா கண்டிப்பா அவரு அவரோட ஓட் பேங்க் கொஞ்சம் குறையும், ஆனா பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாரு. ஒருவேளை என்னன்னு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இப்ப 2026 எலெக்ஷன்ல வந்து யாருடைய கூட்டணியில திரும்ப 234 கேண்டிடேட் போடுவாரு, சீமான் நிப்பாரு. அவருக்கு தேர்தல் நீக்கி அந்தந்த கட்சிக்கிட்ட ஏதாவது வாங்குவார், திரும்ப போட்டி போடுவார், அவ்வளோதான். அவங்களுக்கு பெரிய ஒரு இலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தம்பி தம்பி உங்களை வச்சு தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய இலக்கெல்லாம் சிஎம் ஆகணும், சிஎம் ஆகணும், அதை பண்ண அதெல்லாம் கிடையாது. இந்த கட்சி ஓகே, உங்களோட கீழே போகாம இருந்தால் போதும், கீழே போகாம இதோட கீழே கீழே வந்து போகாம இருந்தால் போதும், இதை மெயின்டைன் பண்ணா போதும். 7 8 8 10 இதுவே வெற்றி தான் அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த எலெக்ஷன்ல 8 அது அடுத்த எலெக்ஷன்ல 10னா அதுவே வெற்றி தான். பெரிய இலக்குன்னு பெரிய இலக்குன்ட்டு நம்ம யாரையுமே, இப்ப உங்களுக்கு என்ன இலக்கு இருக்குன்ட்டு நான் வந்து டிசைட் பண்ண முடியாது இல்லையா, அதே மாதிரி எனக்கு என்ன அப்படிங்கறத நீங்களும் டிசைட் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அதுதான் பொருந்தும். நம்ம பாக்குற பார்வையில வந்து அதை சொல்லுவோம், அது அந்த ஒப்பீனியன் தவறு கிடையாது. அந்த அளவுக்கு தான் நீங்க இப்ப சொன்னதை ஏத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஓகே நீங்க சீமானோட நடவடிக்கை வச்சோ இல்ல நாம் தமிழர் கட்சி நடவடிக்கை வச்சோ அப்படி கூட ஒண்ணு அதுதானே. இப்ப எனக்குன்ட்டு நான் அதுக்குள்ள இருக்கேன் அப்படிங்கறனால என்னோட இது உங்களுக்கு அவசியப்பட கிடையாது. இதே மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லா கட்சியிலயும் தான். நான் வந்து நாம் குறிப்பிட்ட நாம் தமிழர் கட்சின்னு சொல்லல, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றீங்க இல்லையா அதுக்காக சொல்றேன். சோ அந்த இடத்துல என்னோட தாட்டை நீங்க குறைச்சு மதிப்படாதீங்க அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். இது எல்லாருக்குமே பொருந்தும் எந்த அரசியல இருந்தாலும். சொல்லுங்க நீங்க என்னங்க கட்சியில வந்து, ஐயோ நான் தெளிவா சொல்றேன், தெளிவா சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். இப்ப நீங்க கட்சியோட ஸ்டாண்டு இல்ல சீமானோட ஸ்டாண்டை வச்சுதான் உங்களால ஒப்பீனியன் சொல்ல முடியும். ஆனா அது மட்டுமே நாம் தமிழர் கட்சி மீதான ஒரு ஒப்பீனியன் கிடையாது அப்படிங்கிற வகையில தான் நான் என்ன மென்ஷன் பண்றேன். இப்ப 40 நிக்கிறீங்க, 40 நிக்கிறீங்க, என்ன தமிழ் இந்திய அரசியல் மாத்த போற நிக்க போறீங்களா? சாதிக்க முடியுங்க. சரி ஓகே, எத்தனை 150 சாதிச்சிருவீங்களா?
இந்த எலெக்ஷன் நூத்தம்பது வருஷம் வாழ முடிஞ்சா சாதிக்கலாம், அவ்வளவுதான். இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். நீங்க பேசுறீங்கன்னா திமுக சொல்லுவாங்க, காங்கிரஸ் அவங்க நிக்கிற தொகுதியில ஜெயிக்கணும் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்ல. உங்களுக்கு என்ன டார்கெட் இருக்கு இந்த எலெக்ஷன்ல? அவங்க ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க நடந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருங்க, ஒரே வருஷத்துல வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி டெல்லியில வந்து எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு. நீங்க 15 வருஷமா பேசிட்டு இருக்கீங்க, நான் சொல்றேன் 15 வருஷமா நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட கம்பேர் பண்றீங்க. கம்பாரிசன் சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல இல்ல அதனால அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, எம்எல்ஏ ஆனாரு, சிஎம் ஆனாரு, அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு போனாரு, பஞ்சாபு புடிச்சாரு, அப்படி இருந்துச்சு. கிடையாது நீங்க வந்து அவசியமே கிடையாது. என்னென்ன சூழ்நிலையில அது நடந்தது ஓட்டரசு இது என்ன கொடுமையா இருக்கு? அவர் சொன்னாரா? உங்க பாயிண்ட் வரேன், ஜெயிக்காம இருந்தா ஓட்டர்ஸ்ல ஏன் நிக்கணும்? எனக்கு ஓட்டர்ஸ்ல நிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ட்டு எனக்காது போடுவோம் சொல்றாருங்க. 234 ஜெயிப்புன்னு சொல்றாரா? கிடையாது இல்லையா, நான் 2026ல தனிச்சு நிப்பேன், கேண்டிடேட் போடுவேன் அப்படின்னு சொல்றாரே தவிர நான் ஜெயிப்பேன் சொல்றாரு. அவரே சொல்றது இல்லைங்க. அப்புறம் என்ன அவரே அது நான் சொல்லல அப்படின்னு ஆட்டம் தான் ஆடிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன கூட்டணி வச்சா வந்துட்டு அவங்களோட ஓட் பர்சன்ட் கம்மியாகுன்னு சொல்லி தானே அவங்க இங்க தனியா கூட்டணி வச்சு மேபி சின்ன சின்ன கட்சி பாமக அந்த மாதிரி சேர்த்திருக்காங்க. அதுதான் சொல்றாரு, ஏதாவது ஒன்னு பண்ணணும் இல்லங்க, சும்மா தனியா நின்னுக்கு இல்ல தம்பி, இப்ப நீங்களே சொன்னீங்க தான் எலெக்ஷன் நிக்கிறோம் நீங்க சொன்னீங்க இப்போ கரெக்டா?
இல்ல இல்ல இல்ல, என் பாயிண்ட் அது கிடையாது. நீங்க ஜெயிக்கிறதுக்கு தான் எலெக்ஷன் நிக்கிறீங்க அப்படின்னா அது ஐபிஎல்லா இருந்த ஏங்க எனக்கு ஒரு நாடே கிரிக்கெட் டீமே வந்து உருவாக்குது ஓகேவா, அந்த டீம் தோத்துட்டே இருக்கு, என்ன நாடு என்ன பண்ணும், யோ கிரிக்கெட்ல விளையாடுங்க வீட்டுல உட்காருங்க சும்மா இல்ல ஃபுட்பால் சொல்லி அமைச்சுட்டோம்ல. நீங்க சொல்றீங்க, நீங்க இப்ப ஒண்ணு சொன்னீங்கல்ல அதுக்கு தான் பதில் சொல்றேன். முயற்சி நீங்க எடுக்கப்படுறது இல்ல, அடுத்த கட்ட தலைவரே உங்க கட்சியில உருவாக்க மாட்டீங்க, உருவாக்கவும் போறது இல்ல. எப்பயுமே உங்க கட்சிக்கு தேவை கூடாதுங்கிறத அவரோட தாட். அதுதாங்க நானும் சொல்றேன், நம்புறாரு அதைதாங்க நானும் சொல்றேன், அததான் நானும் சொல்றேன். அப்படி உருவாக்கினா அவன் வந்து ஒன்னும் வேற கட்சிக்கு ஓடி போயிடுவான், இல்லைன்னா இந்த கட்சியிலேயே வந்து நமக்கு உடச்சல் கொடுப்பான். அதெல்லாம் வேணாம், நான் இருக்க வரைக்கும் அதுக்கான ஓட் பேங்கை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த கட்சி நடத்திட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதானே, கரெக்டா தானே? இதான் நான் சொன்னேன். இல்ல அது அது எந்த இடத்துல கார்த்தி அப்படி முடிவு எடுக்கிறான்னு தான் நான் கேக்குறேன். இப்ப என்ன கோல் இருக்கு உங்க கட்சிக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க வெளிப்படையா தெரியுது இப்படித்தான். ஓகே, அவரோட தாட்டே என்ன? இல்லங்க, நான் உங்க ஒபினியன் தான் அதை நான் ஏத்துக்கிறேன். கிடையாது, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சீமானோட எய்ம் என்ன சொல்லுங்க? சீமானோட எய்ம் இல்ல கார்த்தி, கார்த்தி அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அதே மாதிரி திருப்ப கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப அண்ணாமலை மட்டும்தான் வந்துட்டு இல்ல இல்ல, நானும் அதான் சொல்றேன். ஒரே ஒன்று சொல்லுங்க, அமைதியா இருங்க, சாரி அமைதியா இருங்கன்னு சொல்றேன் சாரி. அதாவது இப்ப அண்ணாமலை மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு இப்ப பிஜேபி பொறுத்த வரைக்கும். இப்ப இருந்த முன்னாள் மூத்த தலைவர்கள் எல்லாம் கூட ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட், நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் சொல்ல, ஆல்மோஸ்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ இப்ப அண்ணாமலை மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. சோ இப்ப நீங்க சொல்ற அதே பாயிண்ட் அவங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும் இல்ல? அதெல்லாம் ஆகாது, நீங்க எதுவும் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது தமிழிசை யாரு மூத்த தலைவரா இல்லையா, பொன்னதா கிருஷ்ணன் யாரு மூத்த தலைவரா இல்லையா, நயனா நாகேந்திரன் யாரு, இவங்க எல்லாம் எலெக்ஷன் நிக்கிறாங்கல்ல, நின்றுதானே இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. இல்ல கருத்தி, அவங்க இல்லையா, இவங்க இல்லையா, இல்ல அவங்க எல்லாம் தலைவர் அவங்க நிக்கிறாங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல இவர் வந்து தாங்க ஏதோ ஒண்ணு பண்ணினு இருக்காரு இப்போ. இல்ல இல்ல அது ஓகேங்க, தப்பு உங்களுக்கு இல்ல இல்ல, இவர் இவருக்கு தெரியாம ஒரு விஷயத்த சொல்றாரு. அட்லீஸ்ட் பிஜேபிலயாவது நீங்க வந்து 40 இல்ல ஒரு 10 கேண்டிடேட் தெரிஞ்ச முடிஞ்சா சொல்லலாம். நாம் தமிழ்ல ஏதாவது சொல்லுவீங்களா ஒரு 10 பேர்த்த கிடையாது கார்த்தி? இல்ல அது யாருக்கு யாரு தெரிஞ்சிருக்குங்க பொறுத்து இருக்கு. இது என்ன, இது என்ன ஓட்டு போறவனுக்கு தானே தெரியணும், ஓட்டு போறவனுக்கு தெரியணும், இரண்டுங்க அநியாயமா இருக்கு. அவர் 100 மார்க்கே போட்டி போடலங்க, அவருக்கு தேவை 15 மார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல. அண்ணாமலை சைடு இருக்கல குறைகள் தான் சொன்னா, அவர் இப்படி பண்றாரு இப்படி பண்ண, அண்ணாமலை தேர்ந்தெடுத்ததே தவறு நான் அதான் சொன்னேன். நான் ஒரு முன்முடிவுக்கு போக கூடாதுல்ல, இதுவே தவறு. நாம் தமிழர் கட்சி இப்படி செயல்படுது, உங்க ஒபினியன் டோட்டலா வேறங்க, அதுல மாற்று கருத்து இருக்குங்கிறது நான் கேக்குறேன், அவ்வளவுதான் என்னோட கேள்வி. என்ன தப்பா சொல்லிட்டேன் நீங்க சொல்லுங்க,
இது நீங்க தப்பா சொல்றீங்க அப்படி கிடையாது, நீங்க கட்சிக்கு வேற நோக்கம் இருக்கு, வேற என்ன இருக்கு, வேற லட்சியம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க. இல்ல அதான் சிம்பிளா எனக்கு அது கேட்க விருப்பம் இல்ல, இருந்தாலும் இப்ப நீங்க சொன்னதுனால நான் கேக்குறேன். ஓகே, காங்கிரஸ் தான் நம்ம சுதந்திரப்பட்டதெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்துச்சு, நீங்க எதுக்கு வந்தீங்க? எத்தனையோ கட்சி பிரிஞ்சிருக்கு சரிங்களா, அது வைகோவா இருந்தாலும் சரி திருமாவளவா இருந்தாலும் சரி, எவ்வளவு கட்சிகள் பிரிஞ்சு போயிட்டு இன்னைக்கு என்ன நிலைமையில அவங்க ஒரு கால சூழல்ல இருக்கக்கூடிய அரசியலுக்கு ஏத்த மாதிரி மாறி இன்னும் ஒரு கட்சியில தான் போய் ஒதுங்கி இருக்காங்க, அதை நாங்க பண்ணல அப்படிங்கிற இடத்துல நான் பெருமையா சொல்றேன். ரெண்டு சீட்டு மூணு சீட்டு பதவியாவது வாங்கிட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க, அட்லீஸ்ட் அரசியல் நீங்க எதை டெஃபினேஷன் பண்றீங்க அப்படின்னு கேட்டாக்க, நீங்க வந்து ஒரு கட்சி தனியாவும் ஆரம்பிக்கலாம், திரும்ப காலச்சூழலுக்கு ஏற்பட்ட எனக்கு இவர் எனக்கு பிஜேபி பிடிக்கல, நான் டிஎம்கே கூட கூட்டணியில இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரெண்டு சீட்டை ஜெயிச்சுட்டு அது அரசியல் விட்டுன்னு சொல்றீங்களா? தோத்தா அரசியலா? ஏங்க அதுக்காக சொல்றாரு உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு, சும்மா ஒரு லிட்டில் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க ஒரு ஓட் பிரிகிற கட்சியா இருக்கிறீங்கன்றார் அவரு, அததான் சொல்றாரு. அரசியல ஓட்ட பிரிக்கிறதாங்க, ஓட்டு பிரிக்காம எப்படி நீங்க அரசியல் பண்றீங்க? அப்ப ஒரே சர்வாதிகாரம் தான் இருக்கும், இங்க வந்து மன்னராட்சி தான் இருக்கணும். கேள்வி சிம்பிள், ஓட்ட நீங்க சொன்னீங்க ஓட்ட பிரிக்க ஓட்டை பிரிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னா அப்ப எல்லாரும் ஓட்டையும் ஓட்ட பிரிச்சு நீங்க ஓட்ட பிரிச்சுதான் மக்களாட்சி நீங்க காப்பாத்தல, ரெண்டு கட்சி போட்டி போட்ட காலம்லாம் இருக்கு, அப்பயுமே மக்களாட்சி இருந்துச்சு, நிறைய ஸ்டேட்ல இருக்கு, ஓட்ட பிரிச்சுல ஒண்ணு ஓட்ட பிரிச்சு யாரும் ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைக்கணும் அவனுக்கு ஓட்டம் கேண்டிடேட் போட்டுருக்கீங்க. நீங்க வந்து ரெண்டு கட்சி வந்துட்டாவே ஓட்ட பிரிக்கிறது அதுதான் மக்கள் ஆட்சி. நான் சொல்றேன் அதை வச்சுட்டு கட்சி நடத்தலாம், அவ்வளவுதான், நம்ம அரசியல் கட்சி அதை பண்ணலாம், அதுதான் நான் சொல்றேன். நீங்க நான் சும்மா கேளுங்க, நீங்க ஓட்டப்படுறதுக்காக தான் நிக்கிறீங்க, உங்களுக்கு உள்ளம் இருக்கு அப்படியேதான் இருக்கீங்க அப்படின்னு எதுக்கு கேக்குறீங்க? நான் கேக்குறேன், நம்ம கேள்வி கேட்டா நீங்க மறுக்கலாம் இல்ல கேள்வி சொல்லாம போறீங்க, புடிச்சிட்டு வந்து புடிச்சிட்டு வந்து சும்மா சொல்ல முடியாது. மருத்துவர் நிக்கிறாரு, டாக்டர் நிக்கிறாரு, பொறியாளர் நிக்கிறாரு, தமிழும் படிக்க தெரியல, அவனுக்கு தமிழும் படிக்க தெரியல, அந்த மாதிரி கேண்டிடேட் வரீங்க. இப்ப 234 கேண்டிடேட்டுக்கு தமிழ் பிடிச்ச மாதிரி தெரியணும்,
அது வேற இருக்குல்ல அந்த பிரச்சனை வேற இருக்கு. ஆமா அதுதான் இங்க அதுதான் இங்க சட்டச்சிக்கல் அந்த அளவுக்கு இருக்கு. யாராச்சும் தமிழ் படிச்சு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவனா பிடிக்கணும், அதே மாதிரி மருத்துவரா பிடிக்கணும், டாக்டரா பிடிக்கணும், டீச்சரா பிடிக்கணும், ஆமாங்க படிச்சவனா பிடிக்கணும், அதையும் பிடிக்க வேண்டியதா இருக்கு. அதுலயுமே பாதி பெண்கள் பாதி ஆண்கள் இருக்காத்தி. நான் காலேஜ் முடிச்ச பிறகு நான் தமிழ் கத்துக்கணும் அவசியம் ஏதாவது இருக்கு, அவனும் வேணும்னா கத்துக்கிறான், ஆனா அதுக்கப்புறம் கத்துக்கிட்டது அதிகம். அப்புறம் ஏங்க நீங்க அதை பேசி நீங்க வந்து நம்ம வந்து லாங்குவேஜ்க்குள்ள வந்து ஒருத்தங்களை அடக்க முடியாது. ஓகே நீ நீ ஓகே நீ தமிழ் தமிழ் பேசுறியா, உனக்கு தமிழ் என்ன தெரியும், இங்க 1330 குரலையே சொல்லு அப்படிங்கறதெல்லாம் அடக்க முடியாது. சரியா சக்தி மசாலா பாக்கெட்டை தூக்கிட்டு ஏன் இதுல தமிழ் மேல போடல கீழே போட்டிருக்குன்னு கேள்வி கேட்டீங்க நீங்க. அண்ணனுடைய பசங்களை வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைப்பீங்க, கேண்டிடேட் போடுவீங்க, அவர் அவன் எம்பி ஆவான், அவனுக்கு தமிழ். ஆனா சக்தி மசாலா பாக்கெட்டு தூக்கிட்டு இங்க ஏன் மேல இல்ல கீழ இல்ல இதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா நீங்க? இப்ப நான் பேசினதுக்கு எதுக்கு என்ன சீமா பையன் வந்து அவர் தானே சொன்னாரு எனக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அவர் ஹிந்தி மீடியம் கூட படிக்கிட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது. பேசுறாரு எல்லாத்தையும் திட்டுறாருல்ல, உனக்கு தமிழ் படிக்க தெரியல அது தெரியல இது தெரியல எல்லாத்தையும் திட்டுறாரு. திட்டு அவரே அந்த வேலையை பாக்குறாரு. இன்ஜினியரா காசு குடுப்பியா குடுக்க மாட்டியா என்ன கொஞ்சம் கேள்வி கேட்க விடுங்க. நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்தா அது வந்து கான்வர்சேஷன் கிடையாது, உரையாடல் கிடையாது. சொல்லுங்க வேற ஏதோ. யா ஓகே சீமான் சைடில் இருக்கக்கூடிய ஓகே நான் சீமான் சைடு டிஃபன் பண்ணி பேசுறதுனால அந்த கேள்விகள் கேட்குறீங்க, அதை நான் அதுதான் எதார்த்தம் நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா. அவரு கவர்மெண்ட் கிடையாது, இது வரைக்கும் எந்த ஒரு இதுலயும் இருந்தது கிடையாது. கவர்மெண்ட்டும் கிடையாதுன்றீங்க. இங்க அரசியல் நிக்கிறதுக்கு இங்க பல கேள்வி இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற பசங்களுக்கும் நீங்க கவர்மெண்ட் இல்லன்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப நான் கேள்வியே கேட்கலாம் சொல்லாதீங்க நீங்க. அப்போ இல்லங்க இல்லங்க நான் தெளிவா சொல்றேன், அவர் கேட்ட கேள்விக்கும் நீங்க கவர்மெண்ட் இல்லன்றதுக்கும் என்ன சம்பந்தம்? கவர்மெண்ட் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதத்தான் சொல்றேன், நீங்க இவ்வளவு அக்யூசேஷன் பண்றீங்கல்ல, அப்ப எனக்கு என்னங்க ஆங்கிலன்றது அறிவு இல்ல மொழி, ஏன் உங்க பையனுக்கு போய் இங்கிலீஷ் மீடியம் சொல்லுங்க, எதுக்கு அவர் பையனை வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துனாரு பதில் சொல்லுங்க. அது அவர் விருப்பம், என்ன அவர் விருப்பம், அதே மாதிரிதான் என் விருப்பம், நான் என்னவோ பண்ணிட்டு போறேன். நீங்க கேள்வி சீமானோட பையன் மட்டும்தான் இங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு இருக்கானா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க கார்த்தி சொல்லுங்க. நான் எதுலயோ படிக்கிறேங்க, நான் படிக்காம போறேன்.
நான் பிட்பேக் இருக்கியா, அது பிரச்சனை இல்லைங்க. தமிழ் தமிழ்ல உயிரை கொடுத்து பேசி நடிச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க வந்து உங்க பையனை இங்கிலீஷ் மொழி சேர்த்துறீங்க, அது பதில் சொல்லுங்க. அது ஏன் தமிழ் தமிழ் சொன்னா வந்து தமிழ் மீடியத்துல தான் படிக்க வைக்கணும்ல, படிக்க வைக்கணும்ல. இது என்ன மாதிரியான அரசியல், ஆங்கிலம்ன்றது அறிவு தானே, மொழி அது அறிவு இல்லல்ல, மொழி தானே. அப்புறம் என்ன, அதுக்கு பின்னாடி ஓடுறீங்க நீங்க, ஏன் ஆங்கிலத்துக்கு பின்னாடி. தாய்மொழி, தாய்மொழி அடிப்படையில் இல்ல, தாய்மொழிக்கு ஏன் தாயை விட்டு ஏன் இன்னொரு மொழிக்கு பின்னாடி ஓடுறீங்க. தமிழை மட்டும் சொல்லல, தாய்மொழிக்கு பின்னாடி. தாய்மொழிங்கிறது நான் தமிழை மட்டும் சொல்லல, எல்லா மொழியும் அடிப்படையில். ஆங்கிலமும் உங்க தாய்மொழியில வந்துருதா? நான் கேக்குறது தெளிவா சொல்லுறது தெளிவா. நான் வந்து வெறும் தமிழுக்காக மட்டுமே டிஃபெண்ட் பண்ண கிடையாது, அது எல்லா இனத்துக்கான உரிமை டிஃபெண்ட் பண்றாரோ இல்லையா. என்னங்க நீங்க குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, தமிழ வந்து அவ்வளவு குவாலிஃபை பண்ணி பேசுறாருல, அவர் பையனை ஏன் இங்கிலீஷ் மட்டும் சேர்த்துனாரு பதில் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப அதுக்காக அதாவது நாளைக்கு என்ன கேப்பீங்கன்னா, சீமான் இப்படி கத்தி பேசுறாரு, எவ்வளவு இது பேசுறாரு, அதே மாதிரி மைனு பேச மாட்டானா, இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க இது அப்படி தயா இருக்கு, எனக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கிறேன், இந்த கேள்வி அடுத்த யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரிக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி, அவர் ஏன் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாரு, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சாரு, என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். ஏன் தப்புன்னு ஒரு அஞ்சு ரீசன், தப்புதான் இவர் இங்க இங்க படிக்க வைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுதான். இல்ல ப்ரோ, அவர் அங்க வந்து இல்ல ப்ரோ, அவர் சொன்னாரு அது அவர் ஏரியால வந்து படிக்கலாம், மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறாரா சிபிஎஸ்சில படிக்கிறாரா, இல்ல இல்ல அவர் இங்க ஆங்கில வழி கல்வியை படிக்கிறாரு அப்படின்னு கேட்டா கூட மெட்ரிகுலேஷனா இல்ல சிபிஎஸ்சில படி எதுவானா படிக்கிட்டாங்க, இங்கிலீஷ்ல படிக்கிறாரு என்னங்க நீங்க வேற. அதைத்தான் கேக்குறேன், ஓகே மொழி பாடம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, யாருக்கா தெரியுமா இல்லையா, அவர் என்ன மொழி பாடம், எதை எந்த மொழி பாடமா எதை எடுத்து அவர் தேர்ந்தெடுத்து படிக்கிறாரு. ஏங்க இங்கிலீஷ் மீடியம் ஏர் சேர்த்துனாரு சொன்னா மொழி படாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க சம்மந்த இல்லாம. இல்ல கார்த்தி, லாங்குவேஜ்னு ஒரு நீ சப்ஜெக்ட் இல்லாம நீ டுவெல்த் போக முடியாது, சும்மா நீ தெரிஞ்சு நீங்க ஏதாவது தெரியாத. அப்ப அதுதான் நான் கேக்குறேன், அவர் மொழி பாடம் இங்கிலீஷ் மீடியத்துல ஏன் படிக்கிறான்னு கேட்டீங்க. கலந்து பேசுனா அடிப்பன் சொன்ன ஆள் தான் நீங்க, இங்கிலீஷ் கலந்து பேசுறேன். ஆங்கில வழி கல்வியில படிக்கிறான், அவரோட மொழி பாடம் என்ன உனக்கு தெரிஞ்சா சொல்லு. தெரியல, மொழி பாடம் என்ன, இங்கிலீஷ் மீடியத்துல போய் தமிழ் மொழி பாடம் படிச்சீங்களா நீங்க? மொழி பாடம் இல்ல இல்ல இல்ல, ஏதாவது ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து பண்ணாம நீங்க வந்து 12th எக்ஸாம் எழுத சொன்னமா, அந்த மாதிரி அதான் நீங்க சொல்ல வரீங்க சொன்னமா. அதுக்கு தான் நான் கேள்வி கேக்குறேன், நம்ம கேட்ட கேள்வி படிக்கிறாங்கல அது என்ன, நான் கேக்குறேன் நம்ம கேட்ட கேள்வி பதில் கொடுங்க. அதுக்கு கேக்குறேன், இங்க வந்து பிரெஞ்சு கூட எடுக்கலாம், ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்து ஹிந்தி எடுக்கக்கூடிய சிவகங்கையா ஊர்ல வந்து இருக்காரு அப்படின்னா நீங்க கேக்குறதா தமிழ் படிக்க கேள்வி என்ன, தமிழையா விட்டுட்டாரு அப்படிங்கறத தமிழ்ல படிக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தம் அவ்வளவுதான், இதுல என்ன தவறு இருக்கு. அதுக்கு தான் இவ்வளவு கேக்குறேன், அதுக்கு நீங்க சிம்பிளா பதிலே ஒரு விஷயத்தை பேசுறது அரசியலே பேசக்கூடாது.
அதெல்லாம் வந்து யாரும் கேட்காதீங்க அப்படின்னா நான் இதை கேட்பேன். ஏன்னா நீ சொல்லிருக்க, ஏன் அதுல என்ன தப்பு ஒழிக்க பேசும்போது அதுக்கு நீங்க வந்து பதிலுக்கு சொல்லிட்டு இருப்பீங்க, நீங்களே வந்து அந்த குவெஸ்டின கேப்பீங்க. இதுல என்ன இருக்கு எனக்கு புரியல, இதுல என்ன புரியல எனக்கு, நான் கேட்டதுதான் சரியா தப்பான்னு சொல்லணும். நீங்க கேள்வி ரொம்ப கிளியர். இன்னொருத்தவங்க பேசும்போது ஏங்க இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நீங்க ஒண்ணு டிஃபன் பண்ணி பேசுறீங்க, அதாவது நீங்க அந்த சார்ந்தவங்களும் கிடையாது, ஐ மீன் நீங்க சப்போர்ட்டிவ்னு கிடையாது. இன்னொருத்தவங்க பேசும்போது என்கிட்ட அதை பேசுறீங்க, ஆனா இன்னைக்கு நான் பேசும்போது நீங்க அதே பாயிண்ட தூக்கிட்டு வரும்போது என்ன அரசியல் நான் கேக்குறேன். அவ்வளவுதான் கேக்குறேன், உங்க அண்ணன் தான் கேக்குறேன். அவர் தமிழ் தமிழ்னு தமிழ் தமிழ் பாயிண்ட் பாயிண்ட் கேக்குறீங்க, தமிழ் 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 தமிழ்னு கதறாரு, அதுக்கப்புறம் பையனை போய் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துறாரு. யா கதற கூடாது அப்படிங்கிறது வேற, அந்த இடத்துல தான் ஒரு படத்துல அவர் தமிழா படிக்கிறாரு அப்படிங்கறது சொல்றாரு. பே கிடையாது, ஆனா ஏன் பையனை போய் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துறாரு? ஏன் அது நீங்களும் நானும் ஏன் முடிவு பண்ணணும் நான் கேக்குறேன். தமிழ் தமிழ் அவர் கேண்டிடேட் ஏன் தமிழ் படிக்க தெரியல? அவர் வந்து தமிழே, அவர் வந்து அவர் கேண்டிடேட் ஏன் தமிழ் படிக்க தெரியல படிங்க. என்னங்க அது 1330 குறள் 10th என்ன தகுதி இருக்கு கார்த்திக்கு? நக்கல் பண்றதுக்கு எதையும் அப்படி சொல்ல கிடையாதுங்க. என்ன என்ன அப்படி கேளுங்க, மோடியவோ அண்ணாமலையோ பேசுறதுக்கு வினோத்துக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க கார்த்திகா வந்து பேசுறதுக்கு என்ன தகுதிக்குதுன்னு கேக்குறீங்கல்ல, உங்களுக்கு என்ன தகுதிக்குதுன்னு கேட்டேன். கேள்வி கேக்குறக்கே உங்களுக்கு இது கிடையாது இல்லங்க, அவர் வந்து பேசக்கூடாதுன்றது என்ன பேசிட்டு இருக்குங்க? பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு
அவங்கள பத்தி எனக்கு என்ன தெரியும். அப்ப பேசக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்க கியூபால இருந்தவங்க சொல்றீங்க. கியூபால இருந்தவங்க இருங்க ஒரு நிமிஷம் உங்க பாயிண்டே வர கார்த்தி. அவங்கள கியூபால இருந்தவங்க எனக்கு எங்க அவங்க பத்தி தெரியும். அப்ப அந்த பாயிண்ட ஏன் தூக்கிட்டு வரீங்க? அந்த நேம் ஏன் தூக்கிட்டு இருக்கட்டுங்க. நான் உங்க பாயிண்ட்க்கு தான் நான் கேக்குறேன். நீங்க இன்னொரு இடத்துக்கு நீங்க அவங்கள பேசுனீங்களா இல்லையா? இன்னொரு இடத்துக்கு போறீங்க. வேற ஒரு கேள்வி வேற ஒரு பதிலுக்கு ஏன் போறீங்க? வெரி சிம்பிள். நீங்க உங்களை அதை பத்தி தெரியலன்னு சொல்றீங்களா? அந்த அந்த பேர் எதுக்கு தூக்கி நடத்திட்டே ஓட்டு போட்டு அப்புறம் அரசியல் கட்சிகள்ல அவர் மட்டும்தான் தமிழர்களா இருக்கக்கூடிய நல்லவர் நான் நம்புறேன். அவ்வளவுதான். நம்பிட்டு போங்க. நீங்க சொல்லிக்கோங்க நான் தான் தமிழர்னு சொல்லிக்கோங்க. அடுத்தவன தமிழ்னு சொல்றது உங்களுக்கு அருகதே கிடையாது. நீங்க ஏன் ஸ்டாலின் தமிழ்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஸ்டாலின் தமிழர்கள் சொல்றதுக்கு என்ன அருகது இருக்கு? அவங்களுக்கு அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஜெயிக்க வச்சிருக்காங்க. உங்களை யாரும் மதிக்கவே இல்ல. நீங்க பேசலாமா? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். யாரு தமிழர் இல்லங்கிறதுக்கு என்ன எப்படி ஒருங்கிணைக்கிறீங்க? இப்ப நீங்க எங்க இல்ல நீங்க எங்க கொண்டு போறீங்க? எனக்கு புரியலங்க. தமிழ்நாடு தமிழர்கள் அப்படின்னா யார் ஆண்டுட்டு இருக்காப்போ? தெருக்கூத்துல கோமாளி ஒருத்த வந்து பேசிட்டு இருந்தானா? எனக்கு முடி இருக்கு, ரஜினிகாந்த் முடியலன்னு பேசிட்டு இருந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தது. அவர் தமிழரா தெலுங்குதான், அவர் சிஎம்ங்க. நீங்க வந்து உண்மையில இருக்கட்டுங்க. ஜீரோ இருந்தா என்ன? ஜீரோல இருந்தா எல்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி ரெண்டு வர மாட்டேங்குது. ஜீரோல இருக்குது. ஜீரோ 15 வருஷம் இல்ல கார்த்தி. ஜீரோ ஆர்சிபி மாதிரி தான் நீங்களும். அது அதத்தான் முதல்ல இருந்து நான் கேக்குறேன். ஆர்சிபி மாதிரி தான் நீங்களும். 15 வருஷம் ஆர்சிபி முதல்ல நீங்களும் எம்எல்ஏ ஜெயிக்கல, கவுன்சிலர் ஜெயிக்கல, முதல்ல நீங்களும் ஜீரோல தான் நிக்கிறீங்க ஆர்சிபி மாதிரி. அப்புறம் என்ன? அதனால என்ன கார்த்திக், என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். கொள்கை ரீதியா பேசுவோம் இல்ல? நீங்க கொள்கை ரீதியா பேசினாலும் மாறி போடுறீங்க. ஏன் உங்க பையனை வந்து அதை தாண்டி நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்க? ஏன் அவர் பையன் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துனாருன்னு கேட்டா அது அவர் இஷ்டம்ன்றீங்க. அப்ப கொள்கை அது கொள்கை தானே? அந்த கொள்கை மொழிப்பாடம் அவர் மொழிப்பாடமா என்ன லாங்குவேஜ் என்ன மொழிப்பாடம் எடுத்து படிக்கிறாருங்கிறது உங்களுக்கு பேசுங்க. என்னங்க அவருக்கு புரியவேலங்க நம்ம பேசுறது அவருக்கு? அப்ப கொள்கை என்னாச்சு? கொள்கை என்னாச்சு? கொள்கை ரீதியா பேச அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்லுங்க? என்னது தமிழ் விடுதல படிக்க மாட்டீங்களா நீங்க? ஓ நீங்க மட்டும் சிஎம் ஆகணும், ஆனா தமிழ் மீடியம் படிக்க மாட்டீங்க தானே? நடந்து படிச்ச ஸ்கூலே இன்னைக்கு கிடையாது. ஏன் இல்ல? பக்கத்துல வச்சிருப்பாங்க. மாத்திருப்பாங்க ஸ்கூல. என்னது புரியல? ஸ்கூல மாத்திருப்பாங்க, அவ்வளவுதான். வேற ஸ்கூலே கிடையாது. சரி என்ன சரி ஓகே இடிச்சு. நீங்க பிரைமரி ஸ்கூலா இருக்கோ நாளைக்கு அது ஹையர் செகண்டரியா மாத்திருப்பாங்க, அவ்வளவுதான்.
நான் படிக்கும் போதே ஹையர் செகண்டரி கேம்பஸ் சென்னையில இருக்காரு, சும்மா இதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி உருட்ட கூடாது. அவர் சென்னையில இருக்காரு, சொன்னா கூட ஒத்துக்கலாம். அவர் சென்னையில இருக்காருங்க. அவரு அப்புறம் சரி, உங்க வீட்டுக்கு பக்கத்துல 10 கிலோமீட்டர்ல ஸ்கூல் இருக்கா இல்லையா சொல்லுங்க. அவரை விடுங்க, தம்பி வந்தங்க. எங்க ஊர் வயக்காட்டை தாண்டி கம்மாயை தாண்டி நீங்க அடிச்சு போனா ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் இப்ப இல்ல. தமிழ் மீடியம் படுங்க, இங்கிலீஷ் மீடியம் படுங்க, ஹிந்தி மீடியம் படுங்க, அது உங்க விருப்பம், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் கேக்குறது சீமான் பையனை தான், உங்களை கேக்கல. சீமான் பையன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாரு சொல்லுங்க. ஏன் படிக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். அப்ப கொள்கை இல்ல உங்களுக்கு? இல்லங்க, நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடுலயே பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க? அதை பத்தி நீங்க பேசவே உங்களுக்கு தகுதி கிடையாது. இல்ல எனக்கு புரியல, என்ன தகுதி கிடையாது? தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்றதுக்கு தகுதி கிடையாது பேசுறீங்க. அப்போ என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. தமிழ் தேசியங்கிறது வெறும் தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளுங்கிறதோ மட்டும் கிடையாது, சரியா? நீ இந்த பிஜேபியோட மோடியோட இல்ல காங்கிரஸ் கூட தூக்கி தூர போட்டுரு, சரியா? இங்க இவ்வளவு மாநிலங்கள் இருக்கா, மணிப்பூர் ஆகட்டும், எவ்வளவு மாநிலம் சவுத் இந்தியால இருக்கும், எல்லாரும் அவங்க உங்க நிலத்தை ஆளணும் அப்படிங்கறதா? அது மேபி எப்படி சொல்றது, இங்க துர்பாக்கியமா அது வரைக்கும் அது இந்த அரசாட்சியில் நடந்திருக்கான்னு கேட்டா ஓட்டு போடணும்ல, முயற்சி போராட்டம். அத வந்து அதை நீ அவமானப்படுத்தாதுன்னா ஓட்டு போடணும்ல, ஓட்டு போடுறவன் அது அது வந்து உன் கையில கிடையாது, என் கையில கிடையாது கார்த்தி. அவன் விருப்பம் நீ நாளைக்கு இப்ப அண்ணாமலை வந்து ஜெயிப்பாரு நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா ஓகே, அது வந்து எப்படி சொல்றது, ஜெயிப்பாரு தோப்பாருங்கிற இடத்துல ஜெயிப்பாரு நீ நம்புறங்கிறது வேற, சரியா? நம்ம ஒரு தொகுதியில் ஜெயிப்பீங்களா உடனே? இதுதான் நீ பேசுவாங்க கார்த்தி, உடனே நீங்க எதை ஜெயிப்பீங்க? இது வரைக்கும் என்ன ஜெயிச்சிருக்கீங்க? எங்க அரசியல ஜெயிக்க உண்மைதானங்க, தொடர்ந்து எதுவும் போல இல்ல, ஒரு 3-4 எலெக்ஷனை பார்த்தாச்சு, எதுக்கு போல இல்ல? ஓகே, உடன்பாடு இருக்க எங்கிட்ட போல இல்லங்க, எங்கயும் சோரம் போல சோரம் போல எனக்கு அவங்க கட்சிக்கு ஒரு ஒரு எய்ம் எல்லாம் கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் இன்னொரு 10-15 வருஷம் அப்படியே வந்து கட்சியை நிறுத்திட்டு தனியா நிறுத்திட்டு 214 பேர்த்த போட்டுட்டு அப்படியே ஓட்டிக்கோங்கன்னு தான் சொல்ல வந்தேன். நீங்க தான் இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது நாங்க கட்சி. அவரே அதுக்கு தெரியும், அவரே நிறைய டைம் அதான் சொல்லியிருக்காரு. எனக்கு வருங்கால ஜென்ரேஷன் தான், நான் இருக்கக்கூடியவங்களை மாத்தணும்னு நான் விரும்பல, வரக்கூடிய ஜென்ரேஷன் தான் எனது வாக்காளர். ஏன் இருக்கிற வரைக்கும் ஓட்டு போகல? என் வீட்டுல எங்க அம்மா அப்பவே மாத்த முடியலங்க. இப்ப என் வீட்டுல எங்க அப்பா என்னால மாத்த முடியல, ஓட்டிட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஆளு பைத்தியம் கிடக்கல, ரெட்டல ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடக்கல, ரெண்டு பேருமே இல்லைனாலும் இதுதான் நிதர்சனம். உங்க அப்பாவோ இல்ல உங்க அம்மாவோ உங்ககிட்ட கேட்டா? எங்க அப்பா, என் அப்பா கூட சண்டை வந்ததுங்க. அதுதான் இதே கேள்வி, உங்க அப்பா வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டா? எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாரும் இருந்தாங்க, இப்ப எடப்பாடி இருக்காங்க, 75 MLA இருக்காங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போறா
நீ வந்து கவுன்சிலர் கூட ஜெயிக்காத கட்சிக்கு 15 வருஷமா சும்மா வந்து பேசிட்டு இருக்க கட்சிக்கு ஓட்டு போடுறியா? அதுக்கு வேற என்ன போட சொல்றேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்க. அதுல எனக்கு வெக்கமேறே கிடையாது கார்த்தி. ஏன்னா என் பையன் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவானே, என் ஓட்டுக்கு சேர்த்து காசு வாங்கின ஒரு ஆள் அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் ஏடிஎம்கே அரசியல். சிம்பிளா சொல்ல போனா டிஎம் எப்படி திராவிட அரசியல் அவ்வளவுதான். 60 ஆண்டு காலமா ஏங்க நீங்க வந்து பிளேம் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க பாருங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இதாங்க எங்க அரசியல். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஓட்டு போடுற காசு வாங்குறேன்னு நினைக்காதீங்க. எலெக்ஷன் நிக்கிறவனே காசு வாங்கிட்டு இருக்கானுங்க ஒரு கட்சியில. ஓட்டு போறோம்னா காசு போய் சேருது இல்லையா? ஆனா கேண்டிடேட் போட்டே ஒரு கட்சி காசு வாங்கிட்டு இருக்கு அடுத்த கட்சிக்கிட்ட. யாரு யாரு இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சி தான். ப்ரூஃப் கொடுங்க. என்ன ப்ரூஃப் கொடுங்கன்னா என்ன ப்ரூஃப்? என்ன இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வந்து போட முடியும்? எல்லாம் பிளாக் மணி வாங்கி சொல்றோம். எது ஏன் நடந்ததே எங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டை நாகராஜன் சொல்லியிருக்காருல்ல, ராஜவேல் நாகராஜன் சொல்லியிருக்காருல்ல, போய் எடுத்து பாருங்க. ராஜவேல் சொன்னது பொய்னு மறுக்க வேண்டியதான நீங்க. ஒரு விஷயத்த வந்து மறுத்து பேசலனா அது உண்மை அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்க எடுத்துப்பீங்க இல்லையா? இன்னும் கனியமா இருக்கு. நீங்க காசை வாங்கிட்டு தான் கண்டிட் போட்டீங்க. இந்த இவர் தான் கொடுத்தாரு, இன்னார் தான் கொடுத்தாரு, நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டாரு. உங்க கூட இருந்த ஒருத்தர் சொல்லிட்டாரு. யாரு? அந்த ராஜவேல் சொல்லிருக்காருல்ல, ரேடியோ குரு ராஜகுரு ராஜவேல சொல்லிருக்காருல்ல. அதுக்கு என்ன மறுப்பு கொடுத்தீங்க? என்ன இல்லைன்னு சொன்னீங்க? அவர் அண்ணாமலை என்ன சொன்னாலும் தான் இப்ப ஏன் அக்யூசியேஷன் வந்து அண்ணாமலை என்ன சொன்னாலும் அது அப்படியே இங்க சொல்லுவாரு அப்படின்னு. அது அவர் சொன்னது பொய்னா பொய், என்ன என்ன பொய், எப்படி அத பேசணும்? அப்ப அதுக்கு அவர் விஷயம் சொல்லுங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதுக்கு வெளியிடட்டும் சொல்லிட்டாரு, அதுக்கு வெளியிடட்டும். அவர் தானே தெளிவா சொல்றது, வாயில சொல்றது வேற. என்ன என்ன வெளியிடணும்? இப்ப கான்ஃபரன்ஸே இப்படி ஒன்னு நடந்து வெளியிடுதுன்னு சொல்லும் போது சொல்லிட்டாங்க. ஏங்க லஞ்சம் கொடுக்கறது, இந்த மாதிரி கேண்டிடேட் போடுங்கன்னு கொடுக்கற லஞ்சத்துக்கு அவர் சொல்லிட்டாரு. இந்த தொகுதியில இந்த கேண்டிடேட் போட்டதுக்கு காரணமே தான், அதுக்கு நான் காசு கொடுத்தேன், அதுக்கு காசு நாம தான் வாங்கி கொடுத்தேன், இன்னொருத்தர் தான் வாங்கி கொடுத்தேன்ற வரைக்கும் டீட்டெயிலா சொல்லிட்டாரு. எந்த தேர்தல்? எந்த தேர்தல்? எலெக்ஷன்ல சொல்லிட்டாரு. நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ? அவரே வாங்கி கொடுத்தாரா? அதோ அதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாருங்க அவரு. இல்லங்க நான் கேக்குறேன், அதுக்கு அவரு வேலை பார்த்தாரு. ஏங்க அவர் தாங்க எல்லாம் போட்டு அவர் தான் பிடிச்சி கடிச்சு வச்சிங்களா எல்லாரும்? இல்ல கார்த்தி, அவர் இன்னும் தெரியாத மாதிரியே பேசினுக்கிறாரு, நீங்களும் பதில் கொடுத்துனுக்கிறீங்க. அவருக்கு தெரியும் கார்த்தி எல்லாம். தெரியாத மாதிரி எல்லாம் இல்லங்க, தெரியாத மாதிரி தெரிஞ்சிருந்தா எதுக்கு நான் இப்ப காத்தி சொல்ற மாதிரி? உங்களுக்கே தெரியாதுன்றீங்களா? என்னங்க நீங்க, அது என்னங்க எல்லாம் இன்னொருத்தவங்க சொல்றதுனால நம்ம எதையும் ஏத்துக்க முடியாதுல்ல? நீங்களே அப்படித்தானே இப்ப நான் சொல்றதை ஏதாவது ஏத்துக்கிறீங்களா யாராவது? ஏங்க அதுதாங்க நான் சொன்னேன், அந்த கட்சிக்கு வந்து பெரிய எய்ம்லாம் கிடையாது. இப்படியே வந்து அடுத்த எலெக்ஷன், அடுத்த அதுக்கு அடுத்த எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷன், இப்படி ஒரு மொழி பாடத்துல தமிழ் எடுத்தாரு. அவர் வந்து தமிழ் மீடியம், அதுதான் என்ன வந்து இல்ல கட்டி இருக்கு புலி. நீங்க வேட்டையாடுற சாப்பாடு போடும் போது எடுத்து வந்து சாப்பிட்டு ஓரமா எடுத்து போய் சாப்பிட்டு அது படுத்து தூங்கிடும், அந்த மாதிரி புலி தான் நீங்க. காட்டுல வேட்டையாடுற புலி கிடையாது. ஓகே அப்புறம் சவாக்கு படத்துக்கு டயலாக் ரைட்டர் ஆயிருங்க கார்த்தி. சமயம் டயலாக் நீங்க புலி போட்டோ வச்சிருந்தீங்களா? டக்குன்னு அதை பார்த்தோன்னே உண்மை தானங்க அது.
வளர்த்துவோம் அப்படியே ஓட்டிட்டு இருப்போம் இன்னொரு 10 வருஷம் ஓட்டும் 5 வருஷம் அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. கோழி கொடுக்கும் ஐயோ மணி 2 மணி ஆச்சுன்னா கூவத்தான் செய்யும். வழக்கமா கூவுற கோழிதான் மரத்து மலை நின்று இருக்க. 2 மணிக்கு எந்த கோழிங்க கூவுது? கூறது கேக்குறே இல்லையா, அப்புறம் எந்த கோழி கூவுதுன்னு கேக்குறீங்க? அத்தாங்க கேக்குற 2 மணிக்கு எந்த கோழி எப்பவே கூப்பிடுற டைம் தான் சார். டெய்லி நான் கேக்குறதுல அவர் சொன்னாரு, டெய்லி நான் கேக்குறதுனால எப்பவுமே கூவுறதுனா திரும்ப கூவுது பாரு. அப்புறம் 2 மணிக்கு எந்த கோழி கூவுது அப்படின்னா? 2 மணிக்கெல்லாம் கோழி கூவ கூடாதுங்க. ஆச்சு ஒரு கொழம்பு சாப்பிட்டுருங்க பேசாம. சரி ஓகே, பாய் பாய் தம்பி, குட் நைட்.